இந்நூல் இலக்கிய திறனாய்வு என்ற வகையைச் சேர்ந்தது என்று எடுத்துக்கொள்ளலாம். சமீப காலத்தில் இங்கே மதிப்புரை செய்யப்பட்ட எல்லா நூல்களும் வெவ்வேறு வகையாக இருந்தது. மிகவும் தீவிரமான சீரியஸான நூல்களாக இருந்தன. அநேகமான இலக்கிய திறனாய்வு இல்லை இலக்கிய நோக்குடன் எழுதப்பட்ட நூல்கள் மதிப்பறைக்கு சமீப காலத்தில் எடுத்துக்கொள்ளப்படவில்லை என்று நான் நினைக்கிறேன். இந்த நூல் சிறியன சிந்தியாதான் என்பது டாக்டர் எஸ் ராமகிருஷ்ணன் என்ற பழைய மார்க்சிய அறிஞரும் தமிழறிஞரும் ஷேக்ஸ்பியர் ஸ்காலருமானிய அவர் எழுதியது. இது ஒரு விதத்தில் பார்த்தால் மிகவும் பழையது, அதனாலேயே கிளாசிக் என்று சொல்லிவிடலாம். 1956 வெளியானது இந்த நூல். ஸோ கிளாசிக் என்ற செவ்வியல் நூல்களை மதிப்புரை செய்வது என்பது சற்று அதிக பிரசங்கித்தனம். மதிப்புரை என்று இல்லாமல் அந்த புத்தகத்தை பற்றின நம்முடைய பார்வை என்று வேணாலும் வைத்துக் கொள்ளலாம். இந்த நூல் ஆசிரியர் டாக்டர் எஸ் ராமகிருஷ்ணன் எஸ்ஆர்கே என்று அன்புடன் அழைக்கப்பட்டவர், ஒரு மார்க்சிய அறிஞர். இந்த நூலை தவிர கற்பின் கனலி, கம்பனும் மில்டனும், சக்கரவர்த்தி பீட்ட, திருக்குறள் ஒரு சமுதாய பார்வை, இந்திய பண்பாடும் தமிழரும் போன்ற சிறந்த நூல்களை எல்லாம் எழுதியிருக்கிறார். அந்த காலத்தில் அவரை பேச கேட்டவர்களுக்கு தெரியும், அவர் ஆங்கிலம் பேசினால் தமிழ் பேசுவது போல் அவ்வளவு சரளமாக இருக்கும். பொதுவாக அவர் பேசுவதே ஒரு இசை நிகழ்ச்சியை கேட்பது போல் இருக்கும். தென் மாவட்டங்களைச் சேர்ந்தவருக்கு, மதுரை, ராமநாதபுரம், திருநெல்வேலியை சேர்ந்தவர்களுக்கு எஸ் ராமகிருஷ்ணன் எனக்கு முந்தின தலைமுறைக்கும் மிகவும் பரிச்சயமான பெயர்தான். இங்கு உள்ள சிலருக்கு அவரை பற்றி இப்பொழுது தெரியாமல் இருந்திருக்கலாம், கேள்விப்பட்டிருக்கலாம். இனி இந்த மூலை பற்றி உள்ளே செல்வோம். அதற்கு முன்னாலும் கூட முதலில் சொன்னேன், சிறியன சிந்தியாதான் என்பது. சிறியன சிந்தியாதான் என்றால் இப்பொழுதே சொல்லிவிடுகிறேன், வாலி என்ற பாத்திரத்தை பற்றி திறனாய்வு நூல். நூலுக்குள்ளும் நூல் என்ன சொல்வது என்று செல்வது என்று கவனிப்பதற்கு முன்னாலும் என்னுடைய அபிப்பிராயமாக சொல்கிறேன், விலகிப்போங்கள், எல்லோரும் இங்கிருந்து விலகிச் செல்லுங்கள் என்ற குரல் கேட்கிறது. எங்கே? பார்க்கடலில். குரலுக்குரியவன் யார்? வாலி. என்ன நடக்கிறது அங்கே? சாகா வரத்தை அருளக்கூடிய அமிர்தத்தை அடைவதற்காக தானவரும் வானவரும் மந்திரமலையை மத்தாக கொண்டு, வாசுகியை கயிறாக கொண்டு, பார்க்கடலை களைந்து நின்ற பொழுது தனி ஒருவனாக அங்கு வந்து நிற்கிறான் வாலி. அவனுடைய குரல்தான் அது. இந்த அமிர்தத்தை அடைய முடியாமல் திணறிய தேவர்களையும் அசுரர்களையும் போகச் சொல்லிவிட்டு தனி ஒரு மனிதராக நின்று கடைந்து அமிர்தத்தை கொண்டு வருகிறான். ஆனால் இந்த கொண்டு வந்தவன் அதை அவன் எடுத்துக்கொண்டானா? அதுதான் இல்லை. அவர்களிடமே கொடுத்துவிட்டு தன்னுடைய வேலையை பார்த்து கொண்டு திரும்புகிறான். இது வாலியை பற்றி ஏற்பட்டுள்ள ஒரு ஐதீகம். இதுவும் வாலி என்பவன் இந்திரனுடைய சிறுவன், இந்திரனுடைய மகன் என்பதும் ஐதீகம். இதை மனத்தில் கொள்ளலாம், இந்த புத்தகத்துக்கு நேரடியான சம்பந்தம் இல்லை. ஆனால் வாலி என்ற குணச்சித்திரத்தை உருவாக்குவதற்கு இந்த ஐதீகம் நமக்கு தேவைப்படலாம். ஏனென்றால் அவன் தான் துன்பப்பட்டு கஷ்டப்பட்டு தனி ஒருவனாக நின்று கடைந்து எடுத்துக்கொண்ட அமிர்தத்தை ஒரு சிறிதானும் தான் அதை எடுத்துக்கொண்டிருந்தால் இந்த ராமாயணத்தில் இந்த காட்சிக்கே இடம் இருந்திருக்காது. இந்த கட்டத்துக்கு ராவணன் கொல்லப்பட்டிருக்க மாட்டானே. அவனும் அமிர்தத்தை உண்டு இறப்பற்றவனாக விளங்கியிருப்பான். ஸோ அதனால் இந்த ஐதீகத்தை மனங்கொள்வது நல்லது. அவன் சொந்த இந்த ஐதீகம் மட்டுமன்றி சொந்த வாழ்க்கையிலையும் ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத ஒரு கொடைவள்ளராகவே விளங்கியிருந்தான். ஸோ தனக்கென்று எதுவும் கொள்ளாதவனாக இருந்தான். இவன் அளவற்ற வலியுடையவன் இந்த வாலி என்பதும் நமக்கு கேள்விரூபமாக தெரியும்தான். இலக்கிய பயிற்சி உள்ளவர்களுக்கும் தெரியும்தான். ஆனால் இவன் ராவணனை போன்றவனா? ராவணனை விட பல மடங்கு வலிமைக்கு சொந்தக்காரன் அவன். விரும்பியிருந்தால் ராவணனை விஞ்சும் வகையில் கொடுமை புரிந்திருப்பான். ஆனால் அப்படி இல்லை. ராவண தர்பாரோ ஏக சக்கராதிபத்தியம். அவனுடைய தர்பார் சகலரையும் அச்சுறுத்தியது. அவனுடைய ஏக சக்கராதிபத்தியத்தில் எல்லோரும் கைகட்டி வாய்புத்தி மெய்கலங்கி நின்றனர். ஆனால் வாலி அப்படி இல்லை.
அவனுடைய செங்கோன்மையால் சிறந்து விளங்கிய அந்த கிஷ்கந்தையில் யாரும் எவரும் எந்த காலத்தினாலும் துன்பப்பட்டிருக்கவில்லை. இதை அவன் தனையும் அங்கதன் வாயிலாகவே நாம் அறிய முடிகிறோம். பாலி ராவணபாலத்தால் கொல்லப்பட்டு சாகும் தருவாயில் இருக்கும்போது அதே அங்கதன் சொல்கிறான், எந்தையே எந்தையே இவ்வழுதரை வளாகத்தை ஆர்க்கும் சிந்தையால் செய்கையால் ஓர் தீவினை செய்திலாதாய் நொந்தனை அதுதான் நிற்க கூற்றும் வந்ததே என்றோ உன் முகம் நோக்கி அஞ்சாது ஆரதன் வலிமை தீர்ப்பான். எந்தையே எந்தையே இவ்வழுதரை வளாகத்தை ஆர்க்கும் சிந்தையாலும் செய்கையாலும் எந்தவித தீங்கும் செய்தவன் இல்லையே நீ. உன்னை நோக்கி யமன் எப்படி வந்தான்? அப்படி யமன் வர ஆரம்பித்து விட்டால் யமனுக்கு இலக்காக யாருமே தப்ப முடியாது. சிந்தையால் செய்கையால் ஓர் தீவினை செய்திலாயி நொந்தினை அதுதான் நிற்க கூற்றும் வந்ததே என்றோ உன்முகம் நோக்கி அஞ்சாது யார் அதன் வலிமை தீர்ப்பார். அந்த யமனுடைய வலிமைக்கு முன்னால் இனிமே நிற்கக்கூடியவர்களாக யாரும் இருக்க முடியுங்கிறார். இது அந்த வாலி என்ற பாத்திரத்தின் நல்ல உள்ளத்தை. அவன் அந்த கிஷ்கந்தைக்கு தலைவனாக இருந்த போதும் அளவில்லாத வலிமையை பற்றி இருந்த போதும் கூட உள்ளத்தினாலும் ஆட்சியினாலும் சிறந்து விளங்கினான் என்பதை அவனுடைய பிள்ளையின் வாயிலாகவே கேட்பதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்க. அப்படிப்பட்ட வாலி அல்லது வாலி வதையை பற்றி நாம் இங்கே காணவிருக்கிறோம். வாலி வதை என்பது இராமாயணம் என்ற காவியத்துடன் ஒன்றி பொருந்திய ஒரு கிளைக்கதையாக இருக்கிறது. இராமாயணத்தின் நாயகன் ராமன், ஆனால் இந்த கிளைக்கதையின் நாயகன் வாலியே ஆவான். அதை புரிந்து கொள்ள வேண்டும். இராமாயணம் என்பது கம்பனை பொறுத்த வரைக்கும் கம்ப ராமாயணத்தை எடுத்துக்கொண்டால் இராமாயணங்கிறது காவிய நோக்கிலும் காவிய நடையிலும் செல்கிறது. ஆனால் வாலி வதையை உட்பொருளாக கொண்டிருக்கும் இந்த பகுதி, இந்த கிஷ்கந்தை படலம் ஒரு நாடக பாணியிலேயே செய்யப்படும். ஷேக்ஸ்பியருடன் ஒப்பிடத்தக்க வகையில் துன்பியல் நாடகக்கலையில் தனக்கு ஓமை இல்லாதவனாக திகழும் ஷேக்ஸ்பியருடன் ஒப்பிடத்தக்க வகையில் இந்த பகுதியில் கதையை நடத்தி செல்கிறார் கம்பன். அதை எடுத்து சொல்கிறார் டாக்டர் எஸ் ராமகிருஷ்ணன் இந்த சிறியன சிந்தியாதான். ஸோ வாலி இந்த பாத்திரத்தை உருவாக்கி காட்டுவதுடன் வாலி வதை என்பது புதிரா என்பதையும் ஆராய்ந்து அந்த புதிருக்கு நாம் எப்படி விளக்கம் தேட வேண்டும் என்பதையும் இந்த சிறு புத்தகத்தில் எடுத்து சொல்கிறார். இந்த புத்தகத்தில் அவர் எடுத்து வைக்கும் விவாதங்கள், கொண்டு செலுத்தும் வழிகள், அதையெல்லாம் விட்டுவிட்டு பார்த்தால் கூட டாக்டர் எஸ் ராமகிருஷ்ணனுடைய மிகச்சிறந்த நடை இருக்கிறது. ஒரு கவித்துவமிக்க நடையாக போய்கொண்டிருக்கிறது. எனவே இந்த புத்தகத்தை வெறும் படித்து முடித்தால் கூட ஒரு நீண்ட கவிதையை படித்து முடித்தமாக இருக்கும். இவருடைய சொல்லாட்சி தான் இந்த புத்தகத்தின் முக்கியம். அதை நான் எடுத்து சொன்னாலே இதனுடைய நோக்கம் நிறைவேறதாகிவிடும். வாலி வதை என்ற புதிருக்கு விளக்கம் வேண்டும் என்றால் வாலி என்ற குணாசித்திரத்தை, அவனுடைய குணச்சித்திரத்தை நாம் உருவாக்கி உணர வேண்டும். அவனுடைய குணச்சித்திரத்தை உருவாக்கி உணரும் போதே வாலி வதை என்ற புதிருக்கு ஒருவேளை நமக்கு விளக்கம் கிடைக்க முடியுமா என்ற தேடலையும் அறிந்துவிட முடியும். அறம் வளர்க்கும் கண்ணாளன் என்று சொல்லப்படும் ராமன் முன்னால் சொன்னது போல் எந்த தீவிரையும் யாருக்கும் எந்த காரணத்திலாலும் எந்த தீய செயலும் செய்யாதவனாகிய வாலியை கொல்ல வேண்டிய நிர்பந்தம் என்ன, அவசியம் என்ன, நியாயமா என்பது எல்லாம் ராமன் என்ற கோணத்திலிருந்தும் வாலி என்ற கோணத்திலிருந்தும் இந்த நூலாசிரியர் பார்த்து நமக்கு முன்னால் சொல்கிறார். சரி, இந்த புத்தகம் அந்த திறனாய்வு நூல் ஆரம்பிக்கும் இடமும் சரி, நமக்கு வாலிவதையும் சரி, எங்கிருந்து ஆரம்பிக்கிறது உங்களுக்கே தெரியும். கபந்தன் என்ற பாத்திரத்தின் வாயிலாகத்தான் நமக்கு அறிமுகமாக்குகிறோம். சீதையை இழந்தவின் எந்தவித குழுவும் இல்லாமல் யார் எடுத்து சென்றிருக்க முடியும், எந்த திசையில் இருந்திருக்க முடியும், அந்த இலங்கையோ இல்லை வேறு இடமோ எந்த திசை எப்படி போகுது என்று தெரியாமல் திக்கு தெரியாமல் திண்டாடி சென்று இளவனும் ராமனும் போய்கொண்டிருக்கிறார்கள். செய்வது தெரியாதவர்களாக அலம் வந்து செய்வது தெரியாமல் திகைத்து உடல் களைத்து போய் கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது கவந்தன் இந்த ராக்கதன் வருகிறான், உங்களுக்கு தெரியும். அவனை வதம் செய்ய வேண்டிய அவசியம் வருகிறது. அப்பொழுதுதான் அந்த கவந்தனுடைய உண்மை, அவனுடைய சாபம் நீங்கி உண்மை உருவம் தெரிகிறது.
அப்பொழுதுதான் பதில் சொல்லிக்கிறான், என்ன உங்களுடைய பிரச்சனை என்று கேட்பதுக்கு கூட சீதையை யாரோ கவர்ந்து சென்றிருக்கிறார்கள் என்பது இவன் ராவணன் என்று இவர்தான் சொல்லி, ஆனால் அவனை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டுமானால் துணை வேண்டும் என்பதை முதல் முதலில் கவர்ந்தன் தான் சொல்கிறான். நீங்கள் எப்படிப்பட்ட வீரர்களாக இருந்தாலும் சரி, எதையும் சாதிக்கக்கூடிய தீரர்களாக இருந்தாலும் சரி, ஒரு பெரிய விஷயத்தை நோக்கி காரியத்தை நோக்கி செல்லும்போது துணை என்பது அவசியம் என்று சொல்லி, அப்படிப்பட்ட துணை உங்களுக்கு சுக்ரீவன் வாயிலாகத்தான் கிடைக்கும், சுக்ரீவன் இருக்கும் என்று நோக்கி செல்லுங்கள் என்று இவன் தான் முதல் முதலில் சொல்கிறான் கவர்ந்தன். ஆனால் சுக்ரீவன் இருக்கும் வழி தனக்கு தெரியாது என்றும் சபரியை போய் அடைந்து அவளிடம் கழிகட்டு சொல்லுங்கள் என்கிறான். ஸோ கவந்தன் தான் சுக்ரீவனிடம் சொல்லும்படி ராவண ராமலக்கோரனுக்கு வழிகாட்டுகிறார்கள். இவர்கள் அவனுடைய ஆலோசனைப்படி சபரியை சென்றடைகிறார்கள். சபரியும் என்ன சொல்கிறாள், இப்படி போக வேண்டும், இரளையன் குன்றம் விஷயமுக பர்வதம் என்ற இடத்தில் சுக்ரீவன் இருக்கிறான், அதுக்கு இதுதான் வழி, அவனை சென்றடைய நீங்கள், அவன் மூலம்தான் அவனுடைய சகாயம் கெட்டினால் உங்களுடைய நோக்கம் நிறைவேறும் அப்படின்னு சொல்கிறாள். அவளும் தெளிவாக சொல்லிவிட்டு அவளும் தன்னுடைய அவதார நோக்கம் முடிந்து விட்டு போய்விடுறார். அவளும் என்ன சொல்கிறாள், அவளோட பிரச்சனையே வேற, ஒரு தவக்கோலத்தில் நின்று ராமன் வருவானா என்று சொல்லிவிட்டு அவள் போவதற்காக காத்தி கொண்டிருக்கிறாள். மாயதன் வாயப்பாசம், வந்தது வலிவில் காலம், போயது பிறவி என்று சொல்லிவிட்டு போகிறார். மாய்ந்ததின் மாயப்பாசம், இந்த உலகத்தை பற்றின பாயசம் அந்த பாசங்கள் எல்லாம் போய்விட்டன, போயது பிறவி உன்னை பார்த்துவிட்டது என்று சொல்லிவிட்டு போகிறாள். அவளும் என்று சொல்கிறாள், கவனிக்க வேண்டும், சுக்ரீவனிடம் போய் என்று சொல்கிறாள். இந்த இருவரில் ஒருவராவது வாலி சுக்ரீவன் இரண்டு பேரிடம் போய் என்று சொன்னார்களா, சொல்லவில்லை. ஆனால் உண்மையிலேயே ராவணனையும் விட சுக்ரீவனையும் விட வலியவனாகவும் மிகவும் திறமைசாலியுமான வாலியை சென்று அடைந்தால்தான் உன்னுடைய நோக்கம் நிறைவேறும் என்று சொன்னார்களா, சொல்லவில்லை. ஏதோ ஒரு காரணம் இருக்க வேண்டும். இது இந்த வாலி வதையை பற்றின சிந்தனையை செலுத்த நாம் எல்லோரும் கவனிக்க வேண்டியவர்கள். இவர்கள் ரெண்டு பேரும் குறிப்பாக சுக்ரீவனிடப்போ அவனுடைய நட்பை பெறு, அதன் மூலம் உன் காரியத்தை சாதித்துக் கொள் என்று தான் சொல்கிறார். இவர்கள் போய் சேர்கிறார்கள். அதன் வந்து போய் சேரும்போது நேரடியாக இவர்களை இனங்கள் கொண்டு கொள்ளுவன் ஆஞ்சநேயன் தான், அனுமன். தூரத்திலிருந்தே பார்த்தபோது தருமவும் தகவும் இவர் தகவனும் தலகர் மரளி அஞ்சுறு விரலர் என்று சொல்கிறார்கள். எவன் கூட அஞ்சக்கூடிய திறமையை உடையவர்கள் தருமமும் தகவும் இவர் தனம் என்னும் தனைய தருமம் தகவு இவர்களெல்லாம் இயற்கையாகவே குடிகொண்டிருக்கின்றன. எனவே இந்த நாட்டில் எதேச்சாக வந்த ஒற்றர்களோ தீயவர்களோ இல்லை, இவன் நம்முடைய அரசனுக்கு சரியான துணை ஆவான் என்று அவனால் நம்பப்படுகிறார்கள். இவர்களோ சுக்ரீவன் என்ற துணையை பெற்றுவதற்காக வந்திருக்கிறார்கள். இப்பொழுது உங்களில் யாருக்கான அந்த சுக்ரீவன் வாலி பிரச்சனையை தெரியாது என்றால் ஓரளவுக்கு பின்புலம் தேவைப்படுகிறது. சுக்ரீவனுக்கு முன்னால் வாலிதான் கிஷ்கிந்தையின் அரசனாக இருக்கிறான், சுக்ரீவன் அவனுக்கு அடங்கிய தம்பியாக இருக்கிறான். அப்பொழுது மாயாவி என்ற அரக்கம் இவனுடைய வலுச்சண்டையை கூட்டு இவனை சவால் விடுகிறான். அவனை தொடர்ந்து செல்கிறார் அவன் குகை, ஒரு பிளத்துவாரத்தில் இவனை இழுத்து கொண்டு போய்விடுகிறான் வாலியை. இவர்கள் இருவருக்கும் பல வாரங்கள் சண்டை நடந்தும் கூட அந்த குகையிலிருந்து யாரும் வெளியே வரவில்லை. மிக காலம் கழித்து அந்த குகை வழியாக இரத்தம் வருகிறது, குருதி பாய்ந்து வருகிறது. எனவே ஒன்று இரண்டு பேரும் சண்டை போட்டு மாய்ந்திருக்க வேண்டும், அல்லது வாலி அந்த மாயாவி என்பவும் மிகச்சிறந்த போராளியும் வலி உள்ளவன் ஆகியால் குறைந்தபட்சம் வாலியும் கூட மாயாவியால் கொல்லப்பட்டு அவனுடைய ரத்தம் தான் வெளியில் வந்திருக்க வேண்டும் என்று மந்திரி பிரதானிகள் நினைக்கிறார்கள். எனவே மந்திரி பிரதானிகள் வற்புறுத்தி இந்த குகையின் வாயிலை அடைத்துவிட வேண்டும், ஒருவேளை மாயாவி வெளியில் வந்து உன்னையும் நம்மையும் கூட துன்புறுத்திக் கொள்ளலாம் என்று சொல்கிறார்கள். நீ இந்த அரசு பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார்கள். அதற்கு உடன்படாதவனாகத்தான் இருக்கிறான் சுக்ரீவன். இன்னும் நாம் காத்திருந்து பார்க்கலாம், இனிமே காத்திருப்பதில் பயன் இல்லை அப்படி என்று சொல்லி அவனை வற்புறுத்தி அவனுடைய அரசு பொறுப்பை ஏற்க சொல்கிறார்கள். சில காலம் கழித்து இந்த குகையை அடைத்து விடுகிறார்கள். அந்த குகை கல்லை உதைத்து எரிந்து விட்டு வெளியில் வந்து பார்த்தால் சுக்ரீவன் அரசனாக இருக்கிறான். அந்த நிமிடம் முதல் சுக்ரீவனுக்கு பகையாக மாறிவிடுகிறான் வாலி. விசாரித்த போது அவன் காலில் மண்டியிட்டு சொல்கிறான், ஆணையறிஞ்சி இவ் அரசை எய்திவாய், நான் இல்லாத என் நவை இன்னல்குவாய் அப்படின்றான். நான் செய்யவில்லை,
நம்முடைய மந்திரிகள் அமைச்சர்கள் ஆணையிடவே அந்த ஆணைக்கு அஞ்சு நான் ஒட்டுக்க ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் இந்த பதவியை தவிர அரசு பதவியின் மேல் ஆட்சி ஆசைப்பட்டு இல்லேன். கெஞ்சியும் கூட அவன் கோணினான், நெடும் கொடுமை கோரினான், அவன் மனக்கோட்டம் அடைந்து இவன் மேல் பெரிய குற்றச்சாட்டை, நீ இந்த அரச பதவியும் என்னுடைய செல்வங்களையும் கவர்ந்து கொள்வதற்காகவே தான் தம்பியாக நீ எப்படி சூழ்ச்சி செய்திருக்காய் என்று சொல்லி அவனுடைய மனைவியாக ருமையை கவர்ந்து கொள்கிறான். இவனையும் அடித்து உதத்தி உதைத்து அந்த கிஷ்கிந்தை பக்கம் வராதவனும் செய்து விடுகிறான். அவன் பக்கத்தில் இருந்து இந்த ரிஷிமுக பர்வதம் என்ற இரளியின் குன்றம் என்ற இடத்திலேயே வாழ்ந்து வருகிறான். ஹீ இஸ் ஆல்வேஸ் இன் தி கான்ஸ்டன்ட் ஃபியர் ஆஃப் ஃபேஸிங் வாலி. இஃப் ஹி எவர் செட்ஸ் அவுட் ஆஃப் திஸ் இரளையின் குன்றம் ஈஸ் டூம்டு டு டை. எனவே எப்பொழுதும் வாலிக்கு அஞ்சிய பயத்துடன் இருக்கிறான். தன்னுடைய மனைவியே வாலியிடம் இழந்தவனாக இருக்கிறான், தன்னுடைய மனைவி என்ற உரிமையை இழந்தவனாக இருக்கிறான். ஸோ இந்த ரெண்டு பிரச்சனைகள் தான் இவனுக்கு. இப்பொழுது அனுமன் மூலம் தனக்கு துணை வந்துவிட்டது என்று தெரிந்தவுடன் அவன் சொல்கிறான், அந்த கதையெல்லாம் எடுத்து நம்முடைய இந்த பேச்சு திறமை உள்ளவனாக அனுமன் இவன்பால் பரிவு உண்டாகும்படி, சுக்ரீவன்பால் பரிவு உண்டாகும்படி எடுத்து சொல்லி இரளையின் குன்றம் போர் இருந்தான்கிறான். ஒரு பக்கத்தில் எல்லையின் குன்றம் இருக்கிறது, அந்த எல்லையின் குன்றத்தில் ரிஷமுக பருவத்தில் எப்படி அருவி விழுகிறதோ அதுபோல் என்னுடைய அரசனாகிய சுக்ரீவனிலிருந்து எப்பொழுதும் கண்ணீர் வழிந்து கொண்டே இருக்கிறது வாலியின் காரணமாக, தன் மனைவியும் இழந்ததின் காரணமாக என்று சொல்லி பரிவேற்பிருக்கிறான். ஸோ அனுமனின் சிறந்த பேச்சாற்றலால் முழு விஷயத்தையும் அறிந்து கொள்ளாமலும் வாலியின் பக்கம் என்ன சொல்ல இருக்கிறது என்று தெரிந்து கொள்ளாமலும் கூட ராமன் சுக்ரீவனுக்கு சாதகமாக ஒதுக்கொண்டு வாலியை எப்படியும் கொன்று உனக்கு வேணுங்கிற காரியத்தை முடித்து தருவேன் என்கிறான். தலைமையோடு தாரமும் உனக்கு தருவேன் என்று வாக்குறுதி அளிக்கிறான். இங்கு நாம் கவனிக்க வேண்டும், தலைமை எப்படி இவனுக்கு சேரும்? தலைமை அரசுரிமை என்பது வாலிக்குரியதுதான். இவனுக்கு வர வேண்டியது, கிடைக்க வேண்டியது வாலியிடம் இருந்த பயம் போக வேண்டும். இவனுடைய வாழ்க்கைக்கு ஆயுளுக்கு எந்தவித பிரச்சனை இல்லாத இருக்க வேண்டும். இவனுடைய மனைவி இவனுக்கு திரும்ப கிடைக்க வேண்டும் உரிமை. ஆனால் உணர்ச்சி வேகத்தில் இருந்த ராமன் என்ன சொல்கிறான், தலைமையோடு தாரமும் உனக்கு வீட்டு தருவேன் என்கிறான். ஸோ ராமனும் கூட தன்னுடைய மனைவி இழந்த காரணத்தினாலும் அதை தேடி போய் மீட்டு வர வேண்டிய உணர்ச்சி நதியான ஒரு நெருக்கடியில் இருப்பதாலும் அவனும் நினைத்து பார்க்காத வண்ணம் அவசரப்பட்டு வாக்குறுதிகள் கொடுத்து விடுகிறான். இதை சுட்டி காட்டுகிறார் இந்த நூலின் ஆசிரியர், தலைமையோடு தாரமும் எனக்கு தருவேன் என்கிறான். எனக்கு தலைமை ஒன்றுதானே உண்டு, தாரம் எப்படி உண்டு என்கிற இது உணர்ச்சி வேகத்தில் அவன் செய்த பொழுது. அது மட்டுமின்றி இந்த நிமிஷத்திலிருந்து உனக்கு உற்றார் எனக்கும் உற்றார், தீயரே எனினும் நின்னை செற்றார் என்னை செற்றார், தீயரே எனினும் அறத்தின்பால் நிற்கக்கூடிய அறத்தின் நாயகன் ராமன் அவன் திடீரென தீயவர்கள் இருந்தாலும் கூட அவர் உன்பக்கத்தில் இருந்தால் அவர்களுக்கும் என்னுடைய ஆதரவு உண்டு. இது ராமாவதாரத்துக்கும் ராமன் என்ற அந்த பாத்திரத்துக்கும் முரணானது. அயோத்தியில் இருந்த வரைக்கும் இந்த கிஷ்கிந்தியில் இருக்கும் இந்த நிமிடம் வரை அறத்தின்பால் நிற்கக்கூடிய அறத்தின் நாயகனாகிய தர்மமூர்த்தியாகியவன் ஒரு பக்கம் தலைமையோடு தாரம் தெரிய நிற்கிறான், இன்னொரு பக்கம் தீயரே எனினும் நின்னை செற்றார் என்னை செற்றார். அது இங்கிருந்து படித்தே மற்ற இனி உரைப்பதனே வானிடை மண்ணில் நின்னை செத்தவர் என்னை செற்றார், தீயரே எனினும் உன்னோடு உற்றவர் எனக்கும் உற்றார். அவர் தீயர்களாக இருந்தாலும் கூட உனக்கு நண்பர்களாக, உனக்கு உறவினார்கள் இருந்தால் எனக்கும் இந்த நிமிடம் முதல் நண்பர்களாகவும் உறவினர்களாகவும் ஆகிவிடுகிறார்கள். இப்படி அவசரப்பட்டு ஒரு வாக்குறுதியை ராமன் அளிக்கலாமா, யாருமே அளிக்கலாமா, அதுவும் ராமன் அளிக்கலாமாங்கிறது ஒரு அடிப்படையான கேள்வி. உன் சுற்றம் என் சுற்றம், நீ என் உயிர் துணைவன் என்கிறான். நீ என்னுயிர் துணைவன் என்று ஏற்றுக்கொண்டது அந்த சுக்ரீவன் சக்தியும் சரிதான். ஆனால் தீயராயிருந்தாலும் கூட உனக்கு வேண்டியவரெல்லாம் எனக்கு வேண்டியவர் என்று சொல்வது இது அடிப்படையில் ஒரு கோளாறு. வாலி விதத்தில் இந்த ரெண்டு மூன்று பிரச்சனைகள் அடிப்படையாக இருக்கின்றன. இதற்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழல் என்ன? இவன் ஏன் தன்னுடைய மனைவியை இழந்த காரணத்தினாலும் எந்த பக்கம் எப்படி தேடுவது என்று அலமலந்து சுற்றி கொண்டே வருவதனாலும் ஒரு உணர்ச்சி வசத்தில் இருப்பதால் உணர்ச்சி வேகம் விட்டு ஒரு ஒருதலை தீர்ப்பாக சொல்லிவிடுகிறான்.
இருக்க வேண்டும். வாலி என்ன சொல்கிறான் என்று கேட்கிறேன், வாலியை சந்தித்திருக்க வேண்டும். இல்லை, வாலியை போய் பயமுறுத்தியான்னு இருக்கலாம். தன்னுடைய பலத்தின் நம்பிக்கையில் சுக்ரீவனுக்கு இவ்வளவு தூரம் வாக்குறுதியில் கொடுக்க முடியும் என்றால், அதே பலத்தை நம்பி வாலியிடம் கேட்டு நீ என்ன சொல்லிவிருக்கிறார், இனிமேல் சுக்ரீவனை பயமுறுத்துவதை விட்டுவிட்டு ஒழுங்காக அவனுடைய ஒய்ஃபாக உரிமையை அவன் பக்கம் விட்டுவிடு என்று கேட்டிருக்கலாம் அல்லவா. அதற்கான எந்த முயற்சியும் ராமன் எடுக்கவில்லை, அது தேவை என்றும் அவன் கருதவில்லை. இதற்கு காரணம் எல்லாம் ஒரு உணர்ச்சி மயத்தினால் ஏற்பட்டக்கூடிய ஒருதலை பட்சமான அவனுடைய நிலைப்பாடு. இந்த மாதிரியான உணர்ச்சி ரீதியான முடிவுகளை எடுத்துக்கொள்ளக்கூடாது. இவன் சார்பாக வாலியை தீர்த்து கட்டி அவனை கொன்று விடுவேன் என்று வாக்குறுதியும் கொடுத்து, கொன்று விடுவேன் என்று சொல்வது கூட தேவையில்லை. வாலியை மிரட்டியோ அவனை வென்றோ சுக்ரீவனுக்கு உண்டான காரிய சாத்தி கொடுத்தும் அவன் வென்று விடுவேன் ஒரு இடத்திலும் கூட ராமன் சொல்லவில்லை. இந்த கிஷ்கிந்தா காண்டம் முழுவதிலும் அவனை கொன்று உனக்கு ஆட்சியை தருவேன் என்று சொல்லி கொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு உடனடியாக என்ன வந்தது. இதுவே ராமன் செய்யக்கூடிய உணர்ச்சியினால் ஏற்பட்ட ஒரு பிழை அல்லது ஒரு தீர்ப்பு என்று வைத்திருக்கிறார். அது அந்த கட்டத்தில்தான் ஆசிரியர் சொல்கிறார், ஐயமும் அவசர புத்தியும் அண்ணன் நெஞ்சை கல்லாக்கிவிட்டன. அவன் தம்பிக்கு அவனாக முற்படுகிறான், அதை உணராமல் இவனும் அவன் வழியிலேயே சென்று விடுகிறான், சுக்ரீவன் வழியிலேயே சென்று விடுகிறான். ஆணையஞ்சி அவரசை வெய்துவாய், ஆணானில்லாது என் நவையை நல்கிவாய் என்று சொல்லியும் அவன் கேட்கவில்லை வாலி. இவனும் எப்பொழுது நான் சொல்வதை நம்பாமல் என் மீது பீரா பகை கொண்டானோ அன்று முதல் வாலியை கொன்றே ஆக வேண்டும் என்று சுக்ரீவனும் முடிவு செய்கிறான். அந்த முடிவை நோக்கியே அனுமன் வாயிலாக ராமனை தன் முடிவுக்கு ஏற்ப திருப்பி விடுகிறான். இரண்டாவது காரணம், இதற்கு முக்கியமான காரணம், இவன் வாலியும் சரி ஒரே நிமிடத்தில் ஏன் அந்த குகை சாத்தப்பட்டது என்னதற்காக மந்திரிகள் அமைச்சர்கள் எல்லாம் விசாரிக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லாமல் ஒரு உணர்ச்சி முகமான முடிவு இருப்பீங்கான். சுக்ரீவனும் கூட அந்த நிமிஷத்திலிருந்து பாலிக்கு தீரா பகைவன் அனுப்பினான். ஏனென்றால் இதெல்லாம் ஒரு வளர்ச்சி அடையாத சமுதாயத்தின் கூறுகள் இருக்கிறார்கள். வாலி எவ்வளவோ நன்றாக இருக்கிறது, நல்லவனாக இருந்திருக்கலாம், சுக்ரீவனும் அப்படியே இருந்திருக்கலாம் அவர்களுடைய இனத்தில் அவர்களுடைய அரசாட்சியில். ஆனாலும் கூட அந்த கிஷ்கிந்தை என்பது ஒரு வினா தெரியாத, ஒரு விவரம் தெரியாத ஒரு சமுதாயமாக இருக்கிறது. அதனால்தான் தன்னுடைய இறந்து அதே தவறை வாலி கூட முன்பும் பண்ணுகிறான். முன்பு ராவணன் வந்து வாலியிடம் தன்னுடைய அவனுடைய நட்பை வேண்டும் பொழுது ராவணன் வந்து கொடுங்கோலன், இந்த சமுதாயத்துக்கே தீயவா வாய்த்திருக்கோம் என்பதையெல்லாம் மனதில் கொள்ளாமல் அவன் இறந்து நின்றபோது அவனுடைய கறந்து நிற்கக்கூடிய கொடுமையை உணராமல் அவனுடைய அக்னி சாட்சியாக அப்பொழுதும் ஒரு அவசர முடிவை வாலி எடுத்து விடுகிறான், இப்பொழுதும் எடுத்துக்கிறான். ஏனென்றால் இது ஒரு குழந்தை பருவத்திலிருந்த சமுதாயமாக இருக்கிறது என்று ஆசிரியர் சொல்கிறார். நல்ல அறிவு வளர்ச்சி இல்லை, நுண்ணறிவு அமைவதற்கு அறிவு திறனோடு அனுபவமும் இல்லாமல் இருக்கிறது. பகுத்து தொகுத்து பொதுமைப்படுத்தி மனித உள்ளம் திரட்டி கொள்ளும் அறிவுமே பண்பாடாக உருவாகிறது. இத்தகைய பண்பாடு பெறாத சமுதாயமாக கிஷ்கிந்தை இருக்கிறது. இந்த பண்பாடு பெறாக வளர்ச்சி பெறாத சமுதாயத்தின் இரண்டு அம்சங்களாக இருவருமே இருக்கிறார்கள், வாலியும் சரி சுக்ரீவன் இருக்க சொல்கிறார்கள். எனவே தம்பியை கொல்ல முற்பட்டான் அண்ணன், அண்ணனை கொல்வதற்கு துணையை தேடிவிட்டான் சுக்ரீவனாகிய தம்பி. ஏன் இதை கேட்டவுடன் ராமன் உணர்ச்சி வசப்பட்டுகிறது ஒன்று, அவனுடைய இயற்கையாக உண்டான ஒரு தர்ம நியாயமானது சுக்ரீவன் பேச்சையும் அனுமன் பேச்சையும் கேட்டு ஒருதலை பட்சமான நிற்பதற்கு அவன் என்ன பண்ணான், தன்னுடைய சிற்றன்னை சொன்னாள் என்று உடனடியாக தன்னுடைய அரசாட்சியை நீங்கிவிட்டு வந்தவன் இவனுடைய ஆட்சியை அவன் கவர்ந்து கொண்டான் என்று சொல்லவோ ஒரு நிமிடம் கூட தேவை அதையே பொறுத்துக்கொள்ள முடியாதனாக இருக்கிறான். ஈரம் நீங்கிய சிற்றவை சொற்றனல் என்ன, பாரம் நீங்குதோ தம்பிக்கு தன் அரசுரிமை பாரம் இந்தவன் பரிவிலன் ஒருவன் இளையோன் தாரம் பவினன் என்ற சொல் தரிக்குமாறு உள்ளதோங்கிற அங்கு ஒரே நிமிடத்தில் சிற்றவை சொன்னாள் என்றது உடனே எந்த காரணம் கேட்காமல் காட்டுக்கு கிளம்பி போனவன் ஒத்தனுடைய மனைவியை அவனுடைய அண்ணன் கவர்ந்து கொண்டு விட்டான் என்று சொன்னவுடன் அதற்கு மேல் எதையும் சிந்திக்க முடியாதவனாகி சுக்ரீவன் பால் ஒருதலை பட்சமாக நிற்கிறான்.
அதனால் அவனுக்கு ராமனுக்கு மிகவும் சினம் உண்டாகிவிட்டது. அந்த சினம் கொண்டு விட்டதால் அவனிடம் விவேகம் விடைபெற்று விழுந்துவிட்டது. ராமனிடம் இயற்கையாக அமைய வேண்டிய இதுவரைக்கிலும் அமைந்திருந்த அந்த விவேகம் கூட ராவனிடம் வந்து விடைபெற்று விட்டது. அந்த விவேகம் கூட கோபத்தினால் வெல்லப்படுவது மறுபடியும் இளம் பருவ சமுதாயத்துக்கு, அவளாக வளர்ச்சி பெறாத சமுதாயத்துக்கு, அதன் ஒரு பகுதியாக இலங்கக்கூடிய கிஷ்கிந்தை சமுதாயத்துக்கு இயற்கையானது குறைதான் என்கிறான். அவன்தான் இருக்கட்டும் தலைமையோடு தானும் உனக்கு தருவேன் என்று சொன்னான். சுக்ரீவனான் சொல்லியிருக்க வேண்டாமா, நான் தலைமைக்கு உரியவன் அல்லன், ஆட்சி பொறுப்புக்கு உரியவன் தான், அதற்கு எப்படியும் வாலிதான் உரியவன், என்னுடைய தாரத்தை மத்திரம் விட்டுக்கொடு என்றுதானே சொல்லியிருக்க வேண்டும். அவனும் வாயை பொத்தி கொண்டு இருந்து விடுகிறான். அதுதான் இளம்பருப்பு சமுதாயத்துக்கு உண்டான ஒரு வளர்ச்சி என்பது கிடைத்த வரைக்கிலும் சரி என்று ஒரு துணை கிடைத்து விட்டதா, அந்த துணையை பற்றி கொண்டு நமக்கு தேவையானதுக்கு மேலும் கூட அடைந்து விடுவோம் என்ற முயற்சியில் அவனை ஈடுபடுத்துகிறேன். வாலிதான் குற்றவாளி என்று அந்த அவன் பக்கத்தை கேட்காமல் ஒரு முடிவுக்கு வந்திருந்தாலும் கூட ராமன் அவனுக்கு அவசரப்பட்டு ஒரு தண்டனை அளிக்க வேண்டிய முயற்சி அவசியமா? சரி, அப்படி தண்டனை அவசியம் என்று கொண்டாலும் கூட அவனுடைய உயிரை பறிக்கும் செயல்தான் அவன் தண்டனைக்குரியது என்று முடிவு செய்ய வேண்டுமா? இது ராமன் இப்படி செய்யக்கூடிய செய்யக்கூடியவனா? ஏன் இப்படி செய்யக்கூடிய முடிவெடுக்கிறான் அப்படின்னா, ராவணனிடம் கூட அப்படி செய்யவில்லை. ராமராவண யுத்தத்தில் இலங்கையை செல்லும்போது அவனுக்குரிய வாய்ப்புகள் எல்லாம் அளிக்கிறான். இறையில் வைத்து அவர் கேவல் செய்து இருத்தியேல் இன்னும் தரையில் வைக்கிறேன், நின் தலை வாளியின் தடிந்து என்று யுத்தகாண்டத்தில் சொல்லுவான். சிறையில் வைத்தவள் தன்னை விட்டு உலகினில் தேவர் முறையில் வைத்து நின் தம்பியை ராக்கத முதற்பேர் தரை இறையில் வைத்து அவனுக்கு ஏவல் செய்து இருத்தியே இன்னும் தரையில் வைக்கிறேன், நின் தலை தடிந்துங்கிறான். இதையெல்லாம் விட்டுவிட்டு உன் தம்பிகளுடன் நிறையா நடந்து சீதையும் விட்டு விடுவாயானால் உன் தலையை வெட்ட மாட்டேன் என்று அப்படி உரிய வாய்ப்புகள் தந்துவிட்டு தான் யுத்தத்தில் இறங்குகிறான். ஆனால் இங்கே முழுக்க முழுக்க ஒருதலை பட்சமாகவே முடிவும் எடுத்து அதை செயல்படுத்தும் பாணியிலும் இறங்கி விடுகிறான். அப்படி இருந்தாலும் அங்கு தூது அனுப்புகிறான், இங்கு தூது அனுப்புவதற்கு ஏதாவது முயற்சி எடுத்துக்கொண்டானா? சுக்ரீவன் சார்பாகவோ தன்னுடைய சார்பாகவோ வாலியிடம் நான் வந்திருக்கிறேன், இங்கு தர்மத்தை நிலைநாட்ட வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கிறது, நான் அரசனாக இல்லாவிட்டாலும் கூட தர்மத்தை நிலவாட்டிய பொறுப்பு இருக்கிறது, அதுபடி சுக்ரீவனுக்கு செய்ய உன்னிடம் இருந்த பயத்தை நீக்குவதற்கும் நீ கவர்ந்து சென்ற உன்னுடைய அவனுடைய மனைவியை மீட்டு தருவதற்கும் நான் உறுதி பூண்டிருக்கிறேன், இதை செய்யத்த உறுதியாக இருக்கிறேன், இதற்கு நீ பதில் சொன்னால் உன் உயிர் தப்பலாம், இல்லாவிடில் உன் உயிரை பறிக்கத்தான் போகிறேன் என்று யார் மூலமாவது தூது அனுப்பினானா? அதுவும் செய்யவில்லை. இப்படி ஒரு பக்கம் இருந்தபோது தான் வாலியை கொள்வது என்று முடியும் செய்து விட்டார்கள், அதை செயல்படுத்தவும் துணிந்து விட்டார்கள். அதற்கு உண்டான ஆயத்தங்களை செய்து கொண்டு இரளையின் குண்டத்திலிருந்து ரிஷிமுக பருவத்திலிருந்து கிஷ்கிந்தையை நோக்கி சென்று விட்டார்கள். இடையில் சுக்ரீவனுக்கு ஏற்பட்ட ஐயங்களை நீக்கி தனக்கு அதுக்கு உண்டான வலிமை இருக்கு என்று நிரூபித்தும் காட்டிவிட்டான். எல்லாம் சரியாகிவிட்டது. ஆனால் இதை எதுவும் அறியாதவனாக இருக்கிறான் வாலி அங்கே. ஆனால் அவளுக்கு எப்பொழுதோ அந்த இடத்தில் அவனுடைய மனைவியாகிய தாரைக்கு ஒரு ஒற்று மூலம் உளவு வந்திருக்கிறது. அவள் தடுக்கிறாள். ஆயிடை தாரை என்று அமிழ்தீன் தோன்றிய வே இடை தோலினாள் இடை விளக்கினாள் வாயிடை புகைவர வாலி கண்வரும் தன் தினும் கூந்தல் தீகின்ற ஆள்கிறார். சாதாரணமாக வாலி முன்னால் வந்து நிற்காதவளாகிய தாரை தனக்கு கிடைத்த தகவலை அவனிடம் சொல்ல வேண்டும் என்று அவனிடம் கூடி குதிய வந்து நிற்கிறாள். ஆனால் இவள் வந்து நிற்பதை பார்த்தவுடன் அவனுடைய கோபத்தீயில் அவளுடைய கூந்தலே தீகின்றது என்று சொல்கிறான். வாயிடைத்தாரை என்று அமிழ்தில் தோன்றிய வேயிடை தோலினாள் இடை விளக்கினாள் வாயிடை கண்வரும் வாலி கண்வரும் தீயிடை தன்னிடும் கூந்தல் தீயின்றாள் என்கிறார். நீ எதற்காக தலையிட்டீர்கள் என்று கேட்டால், ராமன் என்று ஒருவன் வந்திருக்கிறானா உன் தம்பிக்கு உதவி செய்வதற்காக, நீ இதை பற்றி சற்று கவனமாக இருக்க வேண்டும், ஜாகிரதையாக இருக்கும் என்றார். அப்பொழுது கூட தன் மீது இருக்கிற
அளவு மீறிய நம்பிக்கை அவன் அதை நம்பாமல் செய்கிறது. கூற்றும் என் பெயர் சொல்லக்கூ மாற்றலான். கூற்றும் என் பெயர் சொல்ல குலையும். கூற்று இருக்கிறதே, யமன் இருக்கிறானே, என் பெயரை கேட்டாலே குலைந்து விடுவான். அப்படி இருக்கும்பொழுது ராமனோ வேறு துணையோ சுகிரீவனோ, முதலில் துணை என்று தான் சொல்கிறாள் அவர், ராமன் என்று சொல்லவில்லை. சுகிரீவனாலும் சரி, அவனுக்கு எப்படிப்பட்ட துணை வந்தாலும் சரி, என்ன நடக்க முடியும் சொல்கிறாள். அப்பொழுதுதான் அவள் இவன் நம்பாதனுக்கு ஐயா ராமன் என்று ஒரு துணை வந்தது என்று சொல்கிறாள். இன்னுயிர் நட்பயந்து ராமன் என்பவன் உன் உயிர் கோடலுக்கு உடன் வந்தான் என துண்ணிய அன்பினர் சொல்லினாள். எனக்கு மிகவும் வேணுங்கிறவர்களாகிய ஒற்றர்கள் ராமன் தான் வந்திருக்கிறான் என்று கேட்கிறார். இதை கேட்டவுடன் இன்னும் வாலி கோபந்தான் உண்டாள். ராமனை பற்றி கேள்விப்பட்டு ஒரு ராம பக்தராகவும் ராமனை தன்னுடைய மேட்டினி ஐடலாகவும் வைத்து கொண்டிருக்கிறவன் தன் மனைவி இப்படி சொல்வது மூலம் சற்றும் நம்பாதவனாக எப்படியெல்லாம் நீ பேச போய்த்தேன். உழைத்தவள் விருமனைக்கு ஊரு காண்கிலாது, உலகிற்கு அறத்தின் ஆறலாம் இழைத்தவர்க்கு இயல்பல ஏன் என் செய்தனை பழைத்தனை பாவினின் பெண்மையாளுங்கிறான். உழைத்தவள் இருவனைக்கு ஊறு காண்கிலாது, உலகிற்கு அறத்தின் ஆறலாம் இழைத்தவர்க்கு இயல்பலை ஏம்பி, அவனுக்கு இயல்பில்லாதவரை ராமனுக்கு சற்றிலும் பொருந்தாத அவனுடைய இயல்பு இல்லாதவனை சொல்லி என் செய்தனை இயல்பலை என்று என் செய்தனை பிழைத்தனை பாவி நீ பெண்மையா, நீ பெண்ணாயிருப்பதால் பிழைத்து போனாய், இல்லாவிட்டால் வேறு ஏறேன் என் முன்னால் யாரான் சொல்லியிருப்பார்களான் அடுத்த நிமிடமே அவர்களை தீர்த்து கட்டியிருப்பேன்னு சொல்லிக்கிறான். தர்மமே தவிர்க்குமோ தன்னை தானுறோங்கிறான், அதுக்கு ஜஸ்டிஃபை பண்ணுறான். தர்மம் எங்கேயாவது தன்னையே கொல்லுமா? தர்மமே தவிர்க்குமோ தன்னை தானுறோ அப்படின்னு ஏற்ற வேறு உலகலாம் இது இன்றவள் மாற்றவள் ஏவ மாற்றரும் ஓகையால் அழித்த ஐயனை போற்றலை நின்னன புகழப்பார்லையோ. மாற்றவள் சொன்னா என்று சந்தோஷமாக ராஜ்யத்தை கொடுத்து விட்டு வந்து வந்தவனை புகழத் தெரியாமல் அவன் ஏதோ என்னுடைய தம்பிக்கு ஒரு பக்கமாக உதவி போய் வந்திருக்கா என்று சொல்கிறாயில்லை. உனக்கு ராமனை பற்றி தெரிந்து அவ்வளவுதான் என்கிறார். ஆனால் இல்லை, ஐரணி என்ன, இவனுக்குத்தான் ராமனை சரியாக தெரிவித்து இந்த கட்டத்தில் நின்ற பேர் உலகலாம் நெருக்கி நேரினும் வெந்தியம் சிலையெல்லாம் பிரிந்து வேண்டுமோ. சரி, ராமனுக்கே சுக்ரீவன் வேணும், தன்னுடைய வில்லை இறுக்கி பிடிச்சான்னா உலகம் முழுக்கையும் ஜெயிக்கக்கூடியவனாயிட்டு அவன் போய் இந்த அசட்டு சுக்ரீவனாகிய என் தம்பியின் சங்கத்து தேடப்போகிறானா என்றான். இதெல்லாம் வாலி பண்ணக்கூடிய தவறுகள். எதை அவன் எதிர்பார்க்க வேண்டுமோ ஆன்டிசிபேட் பண்ண வேண்டுமோ பண்ண தவறி விடுகிறான். தந்துணை ஒருவரும் தன்னில் வேறிலாம் புந்தொழில் குரங்கோடு புணரும் நட்படும். ஆற்றால் ஒரு குரங்கை போய் நட்பாக கொள்வானா? புந்தொழில் குரங்கோடு புணரும் நட்படும் என்று சொல்கிறான். தன்பியரால் அல்லது தனக்கு வேறுயிர் இம்பறையில் இனதனை எண்ணி எய்ந்தவன் இன்று எம்பியும் நானும் உற்றமர் போரிடை அம்பிடை தொடுக்குமோ அருளினான். இதுதான் பேத்தாசரு. தம்பிகளை தவிர தனக்கு உயிரே இல்லை, வேறு உலகமும் இல்லை. இன்று இத்தனை காலம் நடத்தி கொண்டிருந்த வாழ்க்கையை ரெண்டு தம்பிகள் அல்லது ரெண்டு பிரதர்கள் ஈடுபட்டு இருக்கும் சண்டையில் ஒரு அம்பை போடுவானா என்ன? நீ என்ன புரிஞ்சுட்டு இருக்க ராமனை என்றான். தம்பியர் அல்லது தனக்கு வேறுயிர் இம்பரில் இளதன எண்ணி ஏய்ந்தவன் எம்பியும் யானும் ஊற்று எய்து அமர் போரிடை அம்பிடை தொடுக்குமோ அருளின் ஆழியான். கருணை கடல் அல்லவா அவன், அருளின் ஆழி கருணை கடல். அவன் என் தம்பிக்கும் எனக்கும் நடக்கக்கூடிய சண்டையில் நலிவுளை தலையிட்டு யார் மேலான அம்பை போடப் போகிறானா என்ன? அப்படியே அவன் கருணை கடல் ஆயிற்றே அப்படிங்கிறான். ஆனால் அந்த கருணை கடல் கருணையை மீறி இவன் மீது தான் அம்பு போட இருக்கிறான். அதை உணர முடியாதவனாகிவிட்டான். என்ன, ராமனை பற்றி சரியாகத்தான் புரிந்து கொண்டிருக்கிறான். எதுவரை? வாலி அவன் அயோத்தியில் நின்று தன்னுடைய வாழ்க்கையின் லட்சியமாகவும் தன்னுடைய தர்மங்களின் உருவமாகவும் தன் தந்தை வழி செல்கின்ற பாதை எது என்று உணர்ந்தவனாகவும் இருந்து கொண்டிருக்கிறான். தர்மத்தின் தகவு என்று தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆனால் மறுபடியும் குழந்தை பொருள் அதை தன் வாழ்க்கையில் பொருத்தி அதை கடைபிடிக்க தவறிவிடுகிறான். பாரு, ஒன்று ராமனை பற்றி தெரியாதவர்களும் இல்லை, ராமனை பற்றி தன்னுடைய ஒரு விசிறி அல்லது ஃபேன் இல்லை தன்னுடைய ஐடலாக வைத்து கொள்ளாதவனாக இருக்கட்டும், வைத்து கொண்டு விட்டு அவனை போற்றி புகழ்ந்து விட்டு ஆனால் அவன் வழியில் நடக்க முடியாதவனாக இவன் சுக்ரீவனை அழிக்க தவித்து கொண்டிருக்கான். இதெல்லாம் தான் இந்த வாலிவதை படலத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஐரணிகள். அந்த ராமனை முன்மாதிரியாக கொண்டு வாழும் வளர்ச்சி வாலிக்கு இல்லை.
இவனுக்கும் தம்பியிடம் அன்பு உண்டு, ஆனால் தம்பியிடம் மையம் கொண்ட அந்த அன்பெல்லாம் நஞ்சாகிவிட்டது. மன்னிக்க வேண்டுமென்று மன்றாடிய தம்பியை கொல்ல கருதிய தமையன்தான் ராமனது சோதர வாஞ்சையை போற்றுகிறான். இங்கே கவனிக்க வேண்டும், மன்னிக்க வேண்டும், தவறாக பண்ணிவிட்டார்கள் அமைச்சர்கள் தான் என்னை இதை ஏற்றுக்கொள்ள சொன்னார்கள். இந்த நிமிடமே நான் ஒதுங்கி விடுகிறேன், உன்னுடைய தம்பியாக மட்டும் இருக்கிறேன், ராஜபாரியம் தான் இல்லை என்று சொன்னவனை ஒரு சிறிதும் நம்பாமல் அவனை கொல்ல வேண்டும் என்று முடிவந்த அந்த தமையன்தான் ராமனது சோதர வாஞ்சியை போற்றி கொள்கிறான். அதை போற்றி போகக்கூடிய அளவுக்கு இருந்தவன் அதை தன் வாழ்க்கையில் பொருத்தி பார்க்கக்கூடிய அளவுக்கு வளர்ச்சி கொண்டிருந்தான் போயிருக்கிறான். தனது லட்சிய தலைவனது நல்லியல்பை கடைப்பிடிக்கும் வளர்ச்சி அவனுக்கு இல்லை. இது இந்த ராமகிருஷ்ணனுடைய வார்த்தை, ஆதருடைய வார்த்தை. தனது லட்சிய தலைவனது நல்லியல்பை கடைப்பிடிக்கும் வளர்ச்சி அவனுக்கு இல்லை. எனவே அவன் நம் வெறுப்புக்கல்ல பரிவுக்கே பாத்திரமாகி விடுகிறான். இங்குதான் இந்த ஆசிரியருடைய வாதி பக்கமான ஒரு சார்பு தெரிகிறது. ஸோ இந்த புத்தகத்தின் முதலிருந்து கடைசி வரை வாலியை பரிவுடன் நோக்குகிறார், கண்டெம்ட்டுடன் நோக்கவில்லை. வாலியின் தவறுகள் என்ன என்றதையும் புரிந்து கொண்டவராக இருக்கிறார். ராமன் எப்படி அவசரப்பட்டு முடிவுகள் எடுக்கிறான் என்பதை சுட்டி காட்டுகிறாகவும் இருக்கிறார். ஆனாலும் கூட வாலி இந்த பாத்திரத்தை பரிவுடனே நோக்கி வருகிறார். எனவே தன்னுடைய மனைவியை அடக்கிவிட்டு அவன் என்ன என்று போகிறான் சண்டைக்கு. இதே போல் ஒரு நான் முன்பே ஒரு இடத்துல சொன்ன ஞாபகம் இருக்கிறது. செஷ் மேல பேர் என்ன, ஷேக்ஸ்பியரில் முக்கியமான பாத்திரம் இல்லை, அந்த பாத்திரம் வர ட்ராமா பேர் சொல்கிறேன், பிளே ஜூலியஸ் சீசர். ஜூலியஸ் சீசர் இதே மாதிரி தான் வருது. கல்பனியாக சொல்கிறாள், கல்பனியாக தான் இந்த பாத்திரம் எனக்கு ஞாபகம் இருக்கா, கல்பனியா பாத்திரம் சொல்கிறாள். அதை கேட்கவில்லை, அவன் நம்பவில்லை அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்பொழுது சொல்லுகிறான் கே ஷேக்ஸ்பியர் சொல்லுவதை அவருடைய வார்த்தைகளையும் சொல்லலாம், ஷேக்ஸ்பியருடைய வார்த்தையை தமிழாக்கி சொல்லிக்கிறேன். இவர் சொல்வதை கேட்காமல் மீறி இந்த பார்லிமெண்ட் செனட்டுக்கு செல்கிறான் இல்லையா, அவள் இதமாக எடுத்து சொல்லியதுதான். அஞ்சா நஞ்சனாகிய சீசன் நிராகரித்து விட்டு செனட்டுக்கு போகிறான். விதி பின்னிய வலைக்குள் செல்வதை போல் கொலைகாரருக்கு தலையை கொடுப்பதற்காக சட்டமன்றம் செல்கிறான் சீசன் என்று ஷேக்ஸ்பியருடைய வார்த்தை. இது தமிழாக்கம் பண்ண சொல்லுவது மட்டுமல்லாமல் வாலி அவனை கொன்று திருத்து விட்டு வருகிறேன் என்றே போகிறான். நீ சொல்கிற இல்லையா, அவன் ராமன் துணை வந்திருந்தாலும் சரி வராவிட்டாலும் சரி ஏதோ ஒரு ஆசட் துணித்தல் வெந்து விட்டது போலும் சுக்ரீவனுக்கு, இத்துடன் அதை திருத்து விட்டு அவனுக்கு மறுபடியும் உயிர் வராத மணி அவனை முற்றிலுமாக கொன்று ஒழித்து விட்டு வருகிறேன் என்று சொல்கிறான். வால்மீகத்தில் அப்படி இல்லை என்று நினைக்கிறேன், அவனை வென்று விட்டு அவனை ஒரு தட்டு தட்டி விட்டு வருகிறேன் கொடுத்தான். இங்கே காரணம் வாலியின் பால் அளவு மீறிய பரிவு நமக்கு வந்துவிட்டால் ராமனின் பால் அந்த பரிவு குறைந்துவிடும் என்பதோ என்னவோ இந்த காவிய சிற்பக்கலை வல்லுநனாகிய கம்பன் இப்படி சொல்லுகிறான். ஸோ வாலியின் மீது நமக்கு கோபம் இருக்க வேண்டும், அவன் சுகுரீவனை கொல்ல வேண்டும் என்ற உறுதியுடன் நோக்கத்துடன் தான் வருகிறான். எனவே அவனை கொல்லும் செயலாகி ராமனுடைய செயல் ஓரளவுக்கு நாம் ஏற்றுக்கொள்ள தகுது என்று நம்முடைய மனத்தை உருவாக்கி கொள்ளும் காரணமாக இருக்கும் வழியில் அந்த மாதிரி இந்த ஸ்டேட்மெண்ட்டை போகிறான். இங்கே போனவுடன் முதல் முதலில் இந்த மற்களத்தில் தூரத்தில் இவனை பார் வாலியை பார்க்கிறான் ராமன். அப்பொழுது லக்குவனை பார்த்து சொல்கிறான், ஒன்று கவனிக்க வேண்டும், எப்பொழுதும் லக்குவன் தான் அதிகம் பேசுவான், மற்ற இடங்களில் எச்சரிக்கை செய்வான். இந்த பொன்மானை தேடி போனபோது கூடெல்லாம் சீதையிடம் சரி ராமனிடம் சரி எல்லாம் செய்து எச்சரிக்கை செய்வான். மற்ற கொடியவர்களெல்லாம் அந்த தண்டகாரணத்தில் மற்ற காடுகளிலும் வரும்போது எச்சரிக்கை செய்து முன்முயற்சி எடுத்து அவர்களை தீர்த்து கொள்வதற்கு எஃபர்ட்ஸ் எடுக்கக்கூடியவனும் பேசிக்கொண்டே இருக்கக்கூடியவனும் இலக்குவன். ஆனால் இங்கே கிஷ்கிந்தையிலும் இரளையின் ரிஷிமுக பருவத்தின் நுழைந்த விதத்திலிருந்து அவன் வாயை திறக்கவில்லை. ஆல் தீஸ் ஹேப்பனிங்ஸ் ஆர் நாட் டு தி லைக்கிங் ஆஃப் லக்ஷ்மணா. அனுமன் சொன்னதிலிருந்து அனுமன் ஹேஸ் ஸ்வேட் ஹீஸ் எஃபர்ட்ஸ் டுவர்ட்ஸ் ராமாங்கிறதெல்லாம் மனசில் வாங்கி கொண்டு என்னவோ போதும் வாயை திறக்காத நான் இருக்கிறான். இதை இந்த நாடக பாத்திரத்தில் நாம் கவனிக்கிறோம், பேச வேண்டிய
இவன் பேசாமல் இருக்கிறான் என்பதற்காகவோ இன்னமோ இவனை எப்படிதான் பேச வைக்க வேண்டும் என்பது இந்த இடத்தில்தான், இந்த மற்போருக்கு வந்த இடத்தில்தான் முடிவு பண்ணுகிறான். வாலி வந்து நிற்கிறான், அங்கே தூரத்திலிருந்து பார்க்கிறான். இவனுடைய ஆகிருதி எவ்வளவு தூரம் இருக்கிறதுங்கிறத பார்த்து அதை எதிரியாயினும் கூட கொல்வதற்காக வந்திருந்தான் கூட அதை அட்மையர் பண்ணி அதை வியந்து நோக்குவனாக இலக்குவனிடம் பேசுகிறான். வியந்து நோக்குவது ஒன்று, இதை சாக்கு வைத்து கொண்டு இலக்குவனிடம் பேசி அவனை பேச வைக்கும், பேசாதவனாக இவனை பேச வைப்பதற்கு ஒரு சான்றாக இருக்கிறது. அவ்வேலை ராவணம் அன்படை தம்மி கைய செவ்வேசர நோக்கியது எவ்வேலை எக்காலோடு எக்கால வெந்தி வெவ்வேறு உலகத்து இவன் மேலேயே மாணுங்கிறான். யுக காற்றும் கூட எந்த வேலையோ எந்த கடலோ எந்த மேகமோ கூட இவனை வாலியை நிகழ்க்க முடியுமா? அப்படிப்பட்டவனாக இருக்கிறானை பார்ப்பதற்கே இதுபோன்ற உயிரனை கண்டதே இல்லையென்கிறான். அப்படி சொல்லியும் கூட அவன் அதை காதில் போட்டு கொள்ளாதவனாகவே இருக்கிறான். மறுபடியும் அவனுடைய நாடக ரீதியாக அவன் பக்கம் திரும்பி என்ன நீ ஒன்று சொல்லவில்லையே என்று சொல்லியிருக்க வேண்டுமோ என்னவோ அப்பொழுது வேண்டா வெறுப்பாக ஒரு பதில் சொல்கிறான் இலக்குவன். இவன் தன் முன் வானாள் கொள்ள கொடுங்கூற்றுவனை கொணர்ந்தான் குரங்கின் எள்ளரும் குறும்போர் செய்ய எண்ணினன் என்னும் இன்னல் உள்ளத்திடை ஒன்ற உணர்வுத்திலன் ஒன்றும் என். நீ வாலிய எதிரி எப்படி இருக்கான்னு அட்மையர் பண்ணுற, எனக்கு அது தோணலை. அவன் தம்பி இருக்கானே, அவன் தன்னுடைய அண்ணனை கொல்வதற்காக உன்னை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறானே என்று நினைத்து கொண்டு பார்க்கும்போது எனக்கு பேசவே தோணவில்லை, உணர்வில்லை ஒன்றும் என்றான். கொடுங்கூற்றுவன் என்றே சொல்கிறான். தன் அண்ணனை கொல்வதற்கு கொடுங்கூற்றுவனை கொண்டு வந்திருக்கிறான் சுக்ரீவன். அப்போ என்ன அவன் மீன் பண்ணிறான்? தன்னுடைய அண்ணன் ராமன் தான் கொடுங்கூற்றுவன் என்று ஒரு மறைமுகமாக இண்டிகேட் பண்ணிக்கிறான் என்று தோன்றுகிறான். ஆற்றாது பண்ணும் பகர்வான் அறத்தாள் அருங்க தேத்தா சிவார்களை தேர்தல் செவிதன்றால் மாற்றான் எண்ணம் தன் முன்னை கொள்வார்களில் வந்து நின்றான் வேட்டார்கள் எழுத்து இவன் தஞ்சம் என் வீர. தன் அண்ணனை கொல்வதற்கே இப்படிப்பட்ட செயலை எடுத்திருக்கிறான் தான், நாளை பின்ன மற்றவர்களுடன் இவனுடைய அட்டிடியூடு எப்படி இருக்கும்? வேற்றார் இலத்து இவன் திறம் என் வீர என்று சொல்லி அவனுடைய அட்டிடியூடு எப்படி இருக்கும் இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கேன், நான் உன்னோட பேசிட்டு இருக்க தயாராக இல்லை. இதனை கேட்டு ராமனிடம் என்ன ரியாக்ஷன் ஏற்பட்டதோ தெரியாது, மறுபாடிட்டு இருக்கலாம். இதெல்லாம் நம்முடைய ஊகத்துக்கு விட்டு விடுக்கிறான் கம்பனாகிய நாடகர்த்தா. ஒரு விதத்தில் ராமனுக்கு தர்ம சங்கடம், வாலியை கொல்வது அறத்துக்கு விரோதம் என்று ஒரு வகையில் அவன் மனத்திற்கு பட்டியிருக்கத்தான் வேண்டும். ஆனால் இவ்வளவு தூரம் வந்த பிறகு சுக்ரீவனுக்கு வாக்களித்த பிறகு அவனை கொல்லாமல் விடுவதும் தர்மத்துக்கு விரோதம். ஸோ இந்த தர்ம சங்கடத்தில் ஏற்று தத்தளிக்கிறான். அதனால் என்ன சொல்கிறான், நீ எனத்தையே பிஸ்டாக பேச வந்துட்டிய, குரங்குகள்ட்டெல்லாம் நம்மளுடைய தர்மத்தெல்லாம் பேச முடியும். அத்தா இதுகளினாரியன் கூறுவான் இப்பித்தாய விலங்கினின் ஒழுக்கினை பேசலாமோ? எத்தாயர் விலங்கினும் பின்பிறந்தார்கள் எல்லாம் ஒத்தார் பரதன் உத்தமனாதல் ஒன்றோ. இங்கே லக்ஷ்மணனை குத்தி கொட்டுகிறான் பார். அத்தா இதுகளினாரியன் கூறுவான் இப்பித்தாகிய விலங்கினை ஒழுக்கினை பேசலாமோ? எத்தாயர் வயிற்றினும் பின்பிறந்தார்கள் எல்லாம் ஒத்தார் பரதன் பெரிது உத்தமனாகுது உண்டோ? என்ன சொல்லணும், எல்லாரும் ஒன்ன மாதிரி ஆயிருப்பாங்களா தானே சொல்லணும்? இப்படி பேசுறியே பாலி சுக்ரீவன் அவங்க அப்படித்தான் அடிச்சுப்பாங்க போவாங்க, நம்ம காரியத்தை பார்த்துன்னு போகணும். எல்லாரும் ஒன்ன மாதிரி தம்பியா நான் போற இடத்துக்கெல்லாம் கூட வந்து சுக துக்கங்கள்லாம் விட்டு இருப்பான் அதை சொல்லாம யாரும் பரதன் மாதிரி தம்பி இருப்பாங்களா ஐயா அப்படி என்று சொல்லுகிறான். ஸோ தன்னுடைய ஜட்ஜ்மெண்ட்டில் இவனுக்கே சற்று ஐயப்பாடு வந்து அந்த மதிப்பீட்டை குத்தி காட்டும் வரியாகையோ இல்லை குறை சொல்லும் விதமாகவோ லேசாக லக்ஷ்மணன் பேசியதை இவர் அதை டீபங் பண்ணுவதற்காக மட்டம் தட்டுவாக பரதன் போன்ற தம்பி உண்டா? இதை கேட்டு லக்ஷ்மணன் பாடு எவ்வளவெல்லாம் பாட்டிருக்கு, எவ்வளவு மனம் கஷ்டப்பட்டு இருக்க வேண்டும். அயோத்தியிலிருந்து ஒரு பேச்சும் கேட்காம கிளம்பி வந்து இன்று வரையில் ராவணன் நிழலாக தொடர்ந்து கொண்டிருக்கிறான். தன்னை ஒரு உதாரணமாக சொல்லாமல் விட்டுவிட்டு பரதன் மாதிரி தம்பி உண்டா என்று சொல்கிறான் என்றால் அவன் எவ்வளவு வேதனைப்பட்டு இருக்க வேண்டும் என்பது ஒரு நாடக காட்சியாக நம் முன் விரியும்படியாக சொல்லிவிட்டோம். விற்றாங்கு வெற்பண்ண இலங்கையில் தோழ இன்னொரு முக்கியமான ஸ்டான்ஸாக இதுலேயும் பார்க்கலாம். மெய்மை உற்றார் சிலர் அல்லவரே பலர் என்பது உண்மை, பெற்றார் உழை பெற்ற பயன் பெரும்பற்றி அல்லா அற்றார் அவையன்றவர்க்கு ஆகுனர் ஆள்கொள் என்றான். யார்கிட்ட என்ன காரியமாகனோ எடுத்துட்டு போக வேண்டியதுதான். நவை இல்லாதவர்கள் யார், குற்றம் இல்லாதவர்கள் யார், எல்லார்ட்டையும் தான் குற்றம் இருக்கும், வாலிட்டே இருக்கும்.
சுக்ரிமன்ட்ட இருக்கும், உன்ட்டே இருக்கும், நம்மள்ட்ட யார்கிட்ட என்ன காரியம் நடக்கிறதோ காரியத்தை எடுத்துகிட்டு போகும். ராவணா எப்படி சொல்ல வேண்டிய ஒரு ப்ராக்டிக்கல், ஒரு ஐடியல் வேயாகத்தான் நடத்த வேண்டும் என்பது, ஒரு ஐடியல் மேனாகத்தான் எல்லோருமே செயல்பட வேண்டும் என்பதை தன்னுடைய லட்சியமாக வைத்து கொண்டிருக்கிறவன் இந்த இடத்தில் மற்றும் அற்றார் நவை எனக்கு ஆறுநூறு ஆறுகள் பெற்றாரோடை பெற்ற பெற்றி பெரும்பற்றி எல்லார் அப்படிங்கிறார். யார்கிட்ட என்ன நன்மை கிடைக்கிறதோ அது பெற்றாரோடை பெற்ற பெற்றி பெரும்பற்றி, யாரிடம் என்ன நன்மை கிடைக்கிறதோ அதுதானே நமக்கு நன்மை, அதை எடுத்துக்கொண்டு போவதை விற்று அற்றார் நவை என்றதுக்கு. இது ராமன் வாயாக வரலாம், யார் மூலமாக வருவதோ சற்று ஏற்பதற்கு கடினமான ஒன்று தான், ஆனால் ராமன் வாயாக இந்த ஸ்டேட்மெண்ட் வர வேண்டும். அப்படி வருகிறதென்றால் ராமன் எப்படி தன்னுடைய பாதையிலிருந்து விலகி உணர்ச்சியின் காரணமாக குழம்பி போயிருக்கிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பொய்யும் பொல்லாகவும் இருந்த உலகத்தில் குற்றம் பார்த்தால் ஒன்றும் நடக்காது என்று என்பதை அதை வாலிபத்துக்கு பொருத்தி பார்த்தால் இது ஒரு வக்கிரவாதம் தான். பொதுவான ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, இப்பொழுது தவறி பண்ணுகிறாயே அப்படி என்றால் நாம் பண்ண காரியத்துக்கு ஒரு ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட்டை அப்ளை பண்ணி பார்த்தால் ஒரு வக்கிரவாதம் தான். இந்த வக்கிரவாதத்தை ஆனால் நாம் சற்றும் எதிர்பார்த்த ராமன் இங்கே கிருஷ்ணந்தையில் பண்ணுகிறான் என்று தான் ஆச்சரியமான விஷயம். இங்கே தான் ராமன் தர்க்கம் என்ற வழுக்கு பலகையில் ஏறி சறுக்கி விழுந்து விடுகிறான். ஒரு பக்கமாக ஏறுகிறான், அந்த தர்க்கம் தனக்கு எதிராகவே திரும்பிவிடும் என்பதை உணராதவனாக அந்த தர்க்கம் என்ற வழுக்கு பலகையில் ஏறி அந்த சீசாபை ஏறி வழுக்கி விழுந்து விடுகிறான் என்பதை நாம் இந்த ஒரு நாடகப் பகுதியில் உணர்ந்து கொள்ள வேண்டும். மறுபடியும் அவர்கள் ரெண்டு பேரும் சண்டையிடுகிறார்கள். அந்த சண்டையிடும்போது இவனுக்கு செய்வதறியாக திகைத்திருப்பதால் எளிதாக வாதியை அடையாளம் கண்டு ஐடென்டிஃபை பண்ணி அவன் மேல் தன் வாணத்தை செலுத்த இயலாதவனுக்கான், உண்மையில் அவன் வாலியை இனம் கண்டு கொள்ள என்பது ஏற்றுக்கொள்ள முடியாதவர், சத்திய வாக்கு இல்லை. ஏனால் முதலில் அவன் வந்து சேர்ந்த போதே எப்படி காலை கால விந்தி அப்படின்னு சொல்லுகிறான். இந்த காலத்தில் ஒரு பெரிய காலமாக பெரிய ஆகிருதியாக வந்து நிற்கிறானே என்று வாலியோட பெரிய ஆகிருதியை நன்றாக புரிந்து மனசில் பார்த்து கொள்ளவன். இவனும் சுக்ரீவனும் சந்தித்தும் போது அடையாளம் தெரியாதவனாகவா அதனால் பாகனத்தை செலுத்தாமல் இருக்கிறான். அதுவும் சில நாட்களாக சுக்ரீவனோடையே பழகி இருக்கிறான். வாலியான் இப்பொழுதுதான் வந்திருக்கிறான் இந்த களத்தில், சுக்ரீவனோடு சில நாட்கள் வந்திருக்கிறான். ஸோ சுக்ரீவனை விடுத்து வாலி என்பதை அடையாளம் காணக்கூடியவனாகத்தான் இருக்கிறான். இந்த இடத்தில் உன்னை அடையாளம் தெரியவில்லை, உங்களை ரெண்டு பேரையும் அதனால்தான் தயங்கினேன் என்பதை ஒரு சத்திய வாக்காக ஏற்றுக்கொள்ள முடியாது என்று வால்மீகத்துக்கு உரை எழுதியவர்கள் கூட சொல்லியிருக்கிறார்கள். இது அந்த சந்தர்ப்பத்திற்கு ஏற்ப தன்னுடைய மனத்தடுமாறலுக்காக சுக்ரீவனுக்கு சொல்லப்பட்ட சமாதானமே இன்றி சத்திய வாக்கு இல்லை என்று அவர்களும் சொல்லியிருக்கிறார்கள். இங்கு அப்படித்தான் இருக்கிறது. ஆனால் அந்த போர் லேசாக இவருடைய வார்த்தையை பார்க்கலாம். இந்த ஆசிரியர் ராமகிருஷ்ணன் இந்த அழகாக வாலி சுக்ரீவர்கள் போடுவதை ஒரு சில அவருடைய வார்த்தைகளாகவே போடலாம். அவர்கள் எட்டாமல் வலதுசாரி இடதுசாரியாக தெரிகின்றன. அதன் விசையால் குயவன் சுழற்றுகின்ற சக்கரம் போல இந்த நில உலகம் சுழல்கின்றது. கோளும் கோளும் மோதுவன போல் குடிஞ்சவர் புரியும் வாலி சுக்ரீவர் தோளோடு தோளையும் தாளோடு தாளையும் தைத்ததால் தீப்பழம்புகள் தோன்றி மின்னல் வீசுவதோல் பரந்த வானத்தில் விரந்து செல்கின்றன. கோபம் என்ற ஒரு குடிய குணம் இரு வடிவு கொண்டு பொறுதல் போல் அவர்கள் போர் புரிகின்றனர். அவர்கள் விண்மேல் உள்ளனரா அல்லது மண்மேல் உள்ளனரா என்று தெரியாத வண்ணம் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு கணமும் வெவ்வேறு இடத்தில் குதித்து பெருகி சண்டை போடுகின்றன. அவர்கள் ஒருவரை ஒருவர் ஆத்திரத்தால் குத்தியதால் உண்டாகும் ஓசை கற்பாந்த காலத்து மேகங்களின் இடிமுழக்கத்தை ஒத்தது. மார்பில் மோதியும் வாளால் வரிந்தும் கரத்தால் குத்தியும் காலால் உதைத்தும் கடித்தும் இடித்தும் மரத்தால் அடித்தும் மலையை பறித்து தலைமையில் வீசியும் அவர்கள் வெஞ்சமறு செய்கின்றன என்று அவர்கள் இருவருக்கு நடந்த அந்த மல்யுத்தத்தை பற்றி நம்முடைய ஆசிரியர் அழகாக வர்ணிக்கிறார். மறுபடியும் தான் அந்த கொடிப்பு சென்று போன்னு சொல்லி அதை சூடிக்கொண்டு போகிறான். அப்புறம் வாலியின் மீது இவருடைய பானத்தை செலுத்துகிறார். அதெல்லாம் விரிவாக வருகிறது, அதெல்லாம் விட்டு விடுவோம். ஸோ ராகவனும் கூட தன் மனத்தை திடப்படுத்தி கொண்டு ரெண்டாவதாக ஒரு முடிவை எடுத்து வாலியின் மீது அம்பை செலுத்துகிறான். ஸோ கோலன்று வாங்கி தொடுத்து நான் ஒரு தோல் இருத்து ராகவன் துறந்தான்கிறான். கோலன்று வாங்கி தொடுத்து நான் ஒரு தோல் இருத்து ராமன் வில் அம்பையினா சொல்ல முடியாதா, சொன்னால் போகிறாதா? ராமனுடைய பராக்கிரம் நமக்கும் தெரியாதா, அவர்களுக்கும் தெரியாதா? ராமனுடைய தயக்கத்தை அவனுடைய செய்கையால் அந்த வார்த்தைகளையே சொல்கிறது.
கோல் எடுத்து சில பேர் குழந்தைகள்கிட்ட வாய்ப்பாடு கேட்டோம் வச்சுங்களேன் தெரியலன்னு வச்சுங்க, 5-2 எவ்வளோன்னா 5-2 5-2 சொல்லிகிட்டே எடுத்துட்டு போ. அதே மாதிரி கோலோடு தொடுத்து வாங்கி தொடுத்து நானோடு தோல் இருத்து, தோல் இருக்கணுமா என்ன, நானோடு தோல் இருத்து தன் சரத்தை வாலியின் மீது செலுத்தினான். ஏன்னா அந்த ஆக்ஷனை பண்ணுறதுக்கு அவனுக்கு அவ்வளவு தயக்கமாக இருக்கிறது, சட்டென்று திறந்து விடாமல் அம்பை சாய்த்து விடாமல் இவ்வளவு நேரம் தயங்கி ஒரு வழியாக போடுகிறான். ஸோ ஒரு சரத்தை தொடுப்பதற்கு கூட அவ்வளவு தயக்கம் இருக்கிறது என்பதை குறித்துக் கொள்ளவும். ராமன் வாலி விழுந்து விட்டான், அவனிடமிருந்து ரத்தம் பெருகுகிறது. அதிகாரம் அவனுக்கு எதிரியாக இருந்த, அவனை கொல்வதற்காக பகையை தேடிக்கொண்டு வந்த, ராமன் என்ற பகையை தேடிக்கொண்டு வந்த சுக்ரீவன் கூட வாலி ரத்தம் சுரிய விழுந்து கிடப்பதை கண்டு இவன் மயக்கம் போட்டு விடுகிறான். வாசத்தாரவன் மார்பெனும் அலை வழங்கி ஓசைச்சோரியை நோக்கினும் உடன் பிறப்பெனும் வாசத்தார் பிணிப்புண்ட அத்தம்பியும் தன் நெடுங்கண் நேசத்தாரைகள் சொரிதர நெடுங்கண் நெடுநிலம் விழுந்தான் என்கிறான். அவனுடைய ஓசைச்சோரியாக ரத்தம் பாய்வதை பார்த்துவிட்டு இந்த பாசம் இவனை ஓவர்க்கம் பண்ணுவதால் நம்முடைய சுக்ரீவன் கூட விழுந்து விட்டான் என்பதை சொல்கிறார். இனிமேல்தான் முதலில் தெரியவில்லை அவனுக்கு யார் வந்திருக்கிறார்கள் என்று, தாரை சொன்னதை இவன் நம்பவில்லை. நேரும் அவன் வந்து நிற்கவில்லை. அவனுடைய அம்பை எடுத்து பார்த்த பிறகுதான் அவனுடைய ராமா என்று செம்மை செய்ய நாமத்தை பார்க்கிறான். ராமா என்னும் செம்மை செய்ய நாமம் தன்னை கண்களால் தெரிய கண்டான்னு எடுத்து பார்க்கிறான். பார்த்த பிறகு ஒரு பக்கம் கோபம், ஒரு பக்கம் சிரிப்பு வருகிறது. இத்தனை நேரம் நம்பியிருந்த ராமன் எப்படி, ராமபிரான் எப்படி, இப்பொழுது என்னுடைய விஷயத்தில் நடந்து கொண்டிருக்கிற ராமன் எப்படி என்று நகை வர நான் உட்கொண்டான் என்கிறான். இல்லறம் துறந்த நம்பி எம்மனோர்க்காக தங்கள் வில்லறம் துறந்த வீரன் தோன்றலால் வேத நன்னூல் சொல்லறம் துறந்திலாத சூரியன் மரபும் தொல்லை நல்லறம் துறந்தது என்ன நகை வர நான் உட்கொண்டார். சூரிய வம்சம் கூட தன்னுடைய தர்மத்தை இழந்து விட்டது என்று நினைத்தும் பார்க்கும்போது சூரிய வம்சத்துக்காக வாலி வெட்கப்பட்டான் என்று சொல்கிறார். எனவே தன்னுடைய செயலுக்காக மட்டுமன்றி பிறருடைய செயலுக்காகவும் கூட வருத்தப்படக்கூடிய ஒரு சான்றவனாக என்னுடைய நம்முடைய வாலி காட்சி தருகிறான். நேரம் கொஞ்சம் இதற்கு பிறகுதான் இவன் கேட்கக்கூடிய கேள்விகள், அவர் பதில் சொல்வது எல்லாம் வருகின்றது. அது 1-2 மட்டும் பார்க்கலாம். வாய்மையும் மரபும் காத்து மண்ணுயிர் தொடர்ந்தவள்ள துயமையின் மைந்தனே நீ பரதன் முன் தோன்றினாயே, தீமைதான் பிறரை காத்து தான் செய்தால் திங்கன்றாவோ, தாய்மையும் அன்றி நட்பும் தழுவும் தர்மம் நின்றாய் அப்படிங்கிறான். தீமை பிறருக்கா செய்யும் தானே செய்தால் அது தீமை இல்லாமல் போயிடுமா என்பான். தீமைதான் பிறரை காத்து தான் செய்தால் தீங்குன்றான். பிறர்கள்லாம் நீங்களாம் தீங்கு செய்யாத தப்பு செய்யாதே என்று அதட்டி விட்டு நீ தீமை செய்தால் இது தர்மத்தில் சேர்த்து விடுகிறான் என்றான். கோவியல் தர்மம் நீ குலது தோற்கள் தான் ஓவியத்தெழுத வந்தா உருவத்தாய் உடமை என்றோ ஆவியை அமிழ்தின் வந்த அமுதத்தை தேவியை பிரிந்த மின்ன திகைத்தனை போலும் செய். இவனே ஜசுவை பண்ண பார், நீ இப்படி செய்யக்கூடியவன் இல்லையே. ஒருவேளை சீதையை பிரிந்து விட்டதால் நீ திசை தடுமாறி செயல் தடுமாறி இப்படி செய்கிறாயோ. உங்களுடைய வம்சம் அப்படிப்பட்டதில்லையே. கோவியல் தர்மம் ராஜதர்மம் உங்கள் குலத்துதி தோர்கடுக்கெல்லாம் ஓவியத்தெழுத ஒண்ணா உருவத்தாய் உடைமை என்றோ ஆவியை பிரிந்த மின்ன ஜனகன் பெற்ற அன்னத்தை பிரிந்த மின்ன திகைத்தனை போலும் செய்கை என்று இவனே சொல்கிறான். இங்கே ஒரு நையாண்டி இருக்கிறது. இப்பொழுது போய் ஓவியத்தெழுத உண்ணா உருவத்தா என்று சொல்லுவானே. ராமனை போவதற்கு சந்தர்ப்பமாக இல்லை, தன்னை கொன்று இருக்கிறான். ஆனால் கொன்று விட்டும் கூட மறைந்து விட்டும் கூட தகுந்த விசாரணையின்றி தன்னை காக்கியும் இருப்பதையும் கூட தானே உணராதவனாக அன்று கலர்ந்து தாமரை போல் நிற்கிறான் என்று இவனுக்கு தோன்றுகிறது. இந்த சலனம் எந்த சலனமும் இல்லாமல் நிற்கின்ற ராமனை பார்த்து சலனம் இல்லாமல் நிற்கின்றாயே என்று இவன் கேட்கின்றான் என்று தோன்றுகிறது. அறக்கரோர் அழிவு செய்கிறே அதற்கு ஒரு குறக்கின தரவி செல்ல மறுநெறி கூறிட்டுன்றோ இரக்கம் இங்கு உதுத்தாய் என்பால் எப்பா கண்டாயப்பா பறக்கடி நீது நூற்கொன்றால் புகழையார் பறிக்கப்பா. அறக்கரையை தான் தப்பு பண்ணிட்டு போனால் வேறையான குறக்கினத்தில் வந்து யாரையான் பிடிச்சி கொள்ளணும்னு இருக்கா, பண்ணது அறக்கணுவத்தான் குறக்கினத்தை சேர்ந்ததுனா அப்படிங்கிறா. என்பால் எப்பொழி கண்டாயப்பா, என் மேலே என்ன பழி கண்டாய், உனக்கும் எனக்கு என்ன விரோதம், புகழை யார் பறி, இப்படியெல்லாம் நீ பண்ணிட்டு போனால் யார் தான் புகழை பரிபாலம் பண்ணுகிறது என்று சொல்கிறார். மெலியவர் போல இதேயோ ஒழுக்கமும் விழுப்பந்தானும் வலியவர் மலிவு செய்தால் புகழன்றி வசையும் உண்டோ வல்லான் வைத்ததே வாய்க்காலாங்கிறான்.
மலி வலியவர் மெலிவு செய்தால் எல்லாம் சரி ஜஸ்டிஃபை ஆகிடுமா, வல்லானவருக்கு இதே வாய்க்காலாகுமான். கூட்டொருவரையும் வேண்டாம் கொற்றவ, யாருக்கும் சகாயம் வேண்டாம், கூட்டே வேண்டாமே, நீ என்னமோ சுக்ரீவனோடு குற்று சேர்ந்து கொண்டு இந்த மாதிரி பண்ணியிருக்கிறாயே. பெற்ற தாதையை பூட்டிய செல்வம் வாங்கிய தம்பிக்கு கொடுத்து போந்து நாட்டோர் கர்மம் செய்தா, எம்பிக்கு வவரசை நல்கி காட்டோர் தர்மம் செய்தா, தர்ம கர்மம் தான் இதன் மேல் உண்டோங்கிறோம். அங்கே ஒரு காரியம் பண்ண, அங்கே நாட்டில் உன்னுடைய பங்கு நாட்டை உன் தம்பியை கொடுத்து போட்டு வந்த, இங்கே என்னோட அரசை பிடுங்கி என்னோட தம்பியை கொடுத்த, பரவாயில்ல அங்கே ஒரு காரியம் பண்ணியிருக்க, இங்கே ஒரு இதை மேலே யார் செய்ய போகிறாங்கிறான். பூட்டிய செல்வம் வாங்கிய தம்பிக்கு கொடுத்து போந்து நாட்டோர் கர்மம் செய்தாய், எம்பிக்கு வரசையை நல்கி காட்டோரு தர்மம் செய்தாய், கர்மம் தான் இதன் மேல் உண்டோ. இறைவ இன்னை செய்தது இது நீ இலங்கை வேந்தன முறையில் செய்தலோ என்று முடிவிலோய முடிவுலாதாய் என்று நீ சொல்கிற. ஆனால் ராம ராவணன் தப்பு பண்ணான் என்று சொல்லி எப்படி அவன் மீது படையெடுத்து போக முடியும்? இலங்கை வேந்தன் முறையில் செய்தான் என்று முனிதியோ, ராவணன் மீது கோபப்படுவதற்கு உனக்கு ஏது ஒரு வாய்ப்பு என்று சொல்கிறான். வீரம் அன்று விதி அன்று மெய்மையின் வாரம் என்று நின் மென்னுயிர்க்கு என்னும் இரு வாரம் என்று பகை என்று பண் வழிந்து ஈரம் இன்று இது என் செய்தவாறு என்று கேட்கிறான். இதில் தான் பேத்தாசு இருக்கு. இது உன்னுடைய வீரம் இல்லை, விதி இல்லை, மெய்மையின் வாரம் என்று சத்தியத்தின்படி ஏதோ என்ன வாளியை கொல்ல வேண்டும் என்று எந்த தர்மமும் உன்னை கட்டுப்படுத்தவில்லை. மண்ணினுக்கு என் உடல் பாரம் என்று உன் ராஜ்யத்தின் கீழே நான் வரல. இது வந்து அயோத்தியின் கீழையும் இல்லை, நீ அயோத்திக்கு ராஜாவும் இப்போ இல்லை, அயோத்தியின் கீழே இருந்தால் கூட நீயே அதை விட்டுட்டு வந்திருக்க. நீ மண்ணினுக்கு என் உயிர் பாடம் வந்து பகை என்று நம்ம ரெண்டு பேருக்கு இடையில இந்த பகையும் கிடையாது. டில் திஸ் மூமெண்ட் தேர் இஸ் நோ என்மிட்டி பிட்வீன் அஸ். பண்பு அழிந்து ஒரு பண்பு இருக்கா, ஈரம் இன்றி பண்பில்லாத செயல் செய்கிறாய், மனசில் ஒரு ஈரம் இன்றி என் செய்த வாறு நீ என்கிறான். ஈரம் இல்லாத செய்யை செய்தான் என்பதை சுட்டி காட்டுகிறான். இன்று நிறையா இந்த மாதிரி பதில் சொல்ல முடியாதவண்ணும் ராவணையும் வாயடைத்து போக வேண்டும், யாரும் பதில் சொல்லாத முடிய கேள்விகளை அடுக்கி கொண்டு போகிறான். மன்னர முறைதவராமல் மலைந்தனை என்று நக்கான், தன்னை இந்த அடைந்தோர் கூட்ட தடவெல்லாம் ஒக்கும் தாளான் அப்படிங்கிறான். செயலை செற்ற பகை தெரிவான் வந்து அயலை பற்றி துணை அமைந்தாயினும் புயலை பற்றும் பொங்கறி போக்கி முயலை பற்றுவது என்ன முயற்சியோங்கிறான். செயலை செற்ற பகை தெரிவான் தெரிந்து ஒரு அயலை பற்றி துணை அமைந்தாயினும் புயலை பற்றும் பொங்கறி போக்கி ஒரு முயலை பற்றுவது எங்கும். சரி, செயலை செற்ற அந்த சீதை அபகரணம் என்ற செயலை செற்ற பகையாகிய ராவணனை கொல்வதற்காக ஒரு தகுந்த துணையை தேடிக்கொண்டாய் அல்ல தேடிக்கொள்ள வேண்டும் என்று முயன்றால் நீ நேரடியாக என்னிடமல்லவா வர வேண்டும். கோபமுற்று ஆத்திரப்பட்டு குங்கும்பால் ஒரு வானத்தில் சொல்லி மேகத்தையே சாயக்கூடிய சிங்கத்தை விட்டுவிட்டு ஒரு முயலை அல்லவா தேடிக்கொண்டிருக்கிறாய், முயலாகிய சுக்ரீவன் அல்லவா தேடிக்கொண்டிருக்கிறாய், சிங்கமாகிய என்னிடத்தை வந்தா வந்திருக்க வேண்டும் அப்படி என்று. அந்த விதத்தில் பார்த்தாலும் கூட கூட்டு தேவைதான், ஒரு கூட்டு சகாயத்தின் மூலம்தான் பண்ண வேண்டும் என்பதற்காக இந்த செயல் செய்து என்றால் நீ என்னை வந்திருக்க வேண்டும் அப்படின்றான். ஆனால் இங்கே வாலி போகிறான், அக்னி சாட்சியாக ராவணனுடன் சக்கியம் நட்பு பூண்டிருக்கிறான், எனவே என்னிடம் வந்தால் காரியமாகாது. ஆகவே அந்த அவதார காரியம் இருந்தாலும் சரி, இல்லை கபந்தன் சபரிகள் சரியாக வினை சொல்லியது சரி என்று இருந்தாலும் சரி, வாலியிடம் வர முடியாதவனாகிதான் இருக்கிறான். இந்த ஒரு முக்கியமான பாயிண்டை வாலி மறந்து போடுகிறான். ராவணனுடன் தனக்குள்ள கூற்றுவை மறந்து போகிறான். காரி என்று நடந்த களங்கம் ஒன்று ஊர் என்ற மதிக்குள்ளதாம் என சூரியன் மரம்புக்கோ தொல் மரபு தன் ஆரியன் பிறந்து ஆக்கினையாமரோங்கிறார். சந்திரன் மரபுக்கு ஒரு களங்கம் உண்டு, சந்திரன் இரவில் பார்த்தா களங்கம் உண்டு சந்திரனுக்கு, சூரியனுக்கு களங்கம் ஒன்றும் இல்லை. ஆனால் இந்த நிமிஷத்திலிருந்து சூரிய வம்சத்தை ஒரு களங்கம் வந்து விட்டு வித்யா ராமா நீ செய்தது மூலம் சந்திரன் போல் சூரியனுக்கு ஒரு களங்கத்தை உட்பட்டு விடுறான். கார் எந்த நந்த களங்கம் ஒன்று ஊர் என்ற மதிக்கு உள்ள மதி சந்திரன் மதிக்குள்ளதாம் என சூரியன் மரபுக்கும் ஓர் தொல் மரபு நல் ஆரியன் பிறந்து ஆக்கினியாம் நல் ஆரியனாகிய ராமனாகிய நீ பிறந்து சூரிய மனப்சத்துக்கு ஈக்குவலாக ஒரு கலங்கத்தை உண்டாக்கி விட்டாயே என்று சொல்கிறான். இப்படி என்று நிறையாக சொல்லிக்கிட்டான். ஆனாலும் கடைசியில் அவனுக்கு என்ன சொல்றதுன்னு, வாலியை கொன்றாய் என்பது என்னுடைய குற்றச்சாட்ட வருத்தம் இல்லை, தர்மத்தை அல்லவா நீ வென்று விட்டாய்,
I grieve not that you have slain that Vali that is myself. I grieve that you have disbanded the very fence that is eternal Dharmangra. வாலியை படுத்தாயலை மன்னர வேலியை பிரித்தார் இல் வீரனே. மறுபடியும் அதை எம்பசைஸ் பண்ணுறேன். ஐ கிரீவ் நாட் தட் யூ ஆர் நாட் ஸ்லைங் மை செல்ஃப் தட் இஸ் வாலி. யூ ஹவ் டிஸ்பேண்டட் தி வெரி ஃபென்ஸ் தட் இஸ் எட்டர்னல் தர்மா, தட் இஸ் அப்சல்யூட் தர்மா. அதுதான் என்னை நினைத்து நினைத்து படுத்துக்கிறான். இந்த மாதிரி எத்தனையோ சொல்கிறான். ஆனாலும் கூட இன்னும் இந்த புத்தகத்தின் பல பகுதிகள் சில நிமிடத்திற்குள் எடுத்தால்தான் அந்த வாதமும் அந்த கோர்ட்ரூமில் செய்யக்கூடிய வாதங்கள் கூட முற்றிலும் காட்சிப்படும். ஆனாலும் கூட இங்கே புரிந்து கொள்ள வேண்டியது என்ன, பொதுவாக கிளாசிக்கல் ட்ராஜடி எல்லாமே செவ்வியல் துன்பியல் எல்லாம் விதியை அடிப்படையாக கொண்டவை. ஆனால் ஷேக்ஸ்பியரியன் ட்ராஜடி, ஷேக்ஸ்பியருடைய துன்பியல் எல்லாம் மனிதருடைய செயலைத்தான் அடிப்படையாக கொண்டவை, கேரக்டரிஸ் டிஸ்னி. அதைத்தான் வாலி விதையில் பார்க்கிறோம். ராமாயண காவியம் என்பது வேறு, வாலிபதை இந்த கலை கதையில் ஷேக்ஸ்பியரின் ட்ராஜடி போல் இங்கே மனிதர் செயல்களால் அறியும் அந்த விளைவையே உட்பொருளாக கொண்டிருக்கிறது. ட்ராஜடி இன் தி ஷேக்ஸ்பியரின் சென்ஸ் இஸ் எ ஸ்டோரி ஆஃப் எக்ஸெப்ஷனல் கலாமிட்டி லீடிங் டு எ பர்சன் இன் ஹை எஸ்டேட் இஸ் ஃபால் பீயிங் பிராட் அவுட் டூ டு எ சீரியஸ் ஃப்ளா இன் இஸ் கேரக்டர். இன் அதர் வேர்ட்ஸ், கேரக்டர் இஸ் டெஸ்டினி. அதுதான் ராமகிருஷ்ணன் மூலம் வாலி விதையின் மூலம் எடுத்துச் சொல்லப்படுகிறது. வாலி என்ற அந்த கேரக்டரில் உள்ள குற்றமும் குறையும் நமக்கு தெரியப்படுத்தப்படுகின்றன. அதை சாதிக்கின்ற இந்த வாலி விதத்தை சாதிக்கின்ற ராமனிடம் கூட இருக்கின்ற குறையை எடுத்து சாட்ட முடியாது. ஸோ அந்த விதி அந்த அம்சமும் இல்லை, தன்போக்கில் செல்லக்கூடிய அந்த கிளாசிக்கல் ட்ராஜடியும் இல்லாமல் வாலிபதம் என்பது ஒரு ஷேக்ஸ்பியரின் ட்ராஜடியாக தான் உருவாகியிருக்கிறது என்பது இந்த ஆசிரியர் மூலம் நமக்கு காண கிடைக்கக்கூடிய மனிதர்கள் சில அவருடைய ஒன்று மட்டும் இல்லை விலகியும் கூட சில செயல்களை புரிகின்றன. அந்த செயல்களின் இறுதி விளைவாக ஒரு காரியம் நடக்கிறது. அந்த காரியத்தின் மூலம் அவருடைய செயல்களையும் துலாம்பரமாகின்றன. அதன் மூலம்தான் இதை புரிந்து விடுகிறோம். இந்த செயல்களின் மூலம் அந்த அவருடைய கேரக்டர்கள் அவருடைய செயலு துறாமாகின்றன. அந்த செயல்களின் மூலம் அவங்களுடைய குணாதிசயங்களும் வெளிப்படுகின்றன என்பதை முற்றிலுமாக நாம் விளங்கி கொள்ளும் விதத்தில் இந்த சிறிய புஸ்தகம் அமைந்திருக்கிறது. ஸோ மகோன்னதமாக விளங்கக்கூடிய இந்த வாலியின் குணத்தில் சிற்றினம் சீர்தல், சிற்றினம் சேர்தல், ராவணன் போன்ற சிற்றினங்கள் சேர்வது போன்ற குற்றத்தை புரிந்து விடுகிறான். எனவே ராகவர் ராவணம் விதம் என்ற யுகப்புரட்சியை நோக்கி வாழ்வின் பிரவாகம் திரண்டு செல்லுங்கால் ராகவன சகவாசம் என்ற கூட குற்றத்தை புரிந்து தடை மதிலென இடை புரிந்து நிற்கிறான். இந்த தடையை தகர்த்தெறிவதை தவிர வேறு வழி இல்லாமல் போகிறது. பொதுவாக இதில் போயட்டிக் ஜஸ்டிஸ் என்று சொல்கிறோம். போயட்டிக் ஜஸ்டிஸ் என்பது நல்லவர்களுக்குண்டான நற்செயலுக்குண்டான நல்லது நடக்கும் என்றோ, தீயவர்கள் அவர்கள் செய்ய தீய செயலுக்கு தகுந்தபடி அவர்களுக்குண்டான தண்டனை கொடுக்கும் என்பதுதான் அந்த கவிதாநீதி என்பது. ஆனால் கவிதாநீதி என்பது வாழ்க்கையிலோ வாழ்க்கையை உட்பொருளாக கொண்ட இலக்கியத்திலோ இடம் பெறாது. கவிதாநீதி என்பது குற்றம் புரிந்தவர்கள் அவர் குற்றத்தை உரியும் வண்ணம் விட்டு வைக்கிறது. அவர்கள் திருந்துவதற்கு சந்தர்ப்பத்தையும் நேரத்தையும் கொடுத்து ஒதுங்கி இருக்கிறது. ஆனால் அந்த காலகட்டத்திற்குள் அவர்கள் திருந்தாத போது சிறிதும் தயவு தாட்சணியம் இல்லாமல் அந்த ப்ரொபோஷனாக தகுதியெல்லாம் பார்க்காமல் இந்த குற்றம் செய்வர்களை அந்த வெள்ளப்போக்கிலேயே அடித்து கொண்டு சென்று அவர்களை சமரித்து விடுகிறது. எனவே இந்த வித இந்த கவிதா நீதிக்கு இல்லாமல் வாழ்க்கையின் நீதிக்காக நீதியின்படியே விட்டுப்பட்டு அதனுடைய விதியின் கரத்துக்கு ஆடுபட்டு செய்யும் விக்டிமாக அந்த விக்டிம் என்ன அந்த பலிக்கடாவாகத்தான் ஆக வேண்டிய நிர்பந்தம் வந்துதான். அந்த குறைகள் உள்ளவர்களை அறம் திருத்த முடிப்படுகிறது, அல்லது அந்த அறத்தை சார்ந்து இருக்கும் வரை ஓரளவு காண்பிருந்த வாக்கிலிருந்து அதை மீறி அவர்கள் வாழ்வின் கதிக்கு ஆணையிடவும்
முற்போக்கு செல்லும் வெள்ளத்தை தடுத்து அதை பிற்போக்கி பின்சலி தடுத்தவும் முயன்றால் அவர்களை தாக்குகின்ற அந்த அறமானது, அப்சொல்யூட் தர்மமானது, அவர்களுக்கு உரியவர்களையும் அந்த வெள்ளத்தின் போக்குவதையே அடித்து சென்று விடுகிறது, அழித்து விடுகிறது. அப்படி செய்யும்போது இறக்கமே இல்லாதபடி செய்து விடுகிறது. இதுதான் வாலிவதையின் உட்பொருள். இந்த அடிப்படையை வைத்து கொண்டு தான் நாம் வாலிவதையை காண வேண்டும், அந்த புதிருக்கு விளக்கம் காண வேண்டும் என்பது இந்த புத்தகத்தின் அடிநாதமாக இருக்கிறது. இதை ஒரு நீதிமன்ற காட்சி போல் இந்த நம்முடைய ராமகிருஷ்ணன் அழகாக எடுத்துக்கொண்டு வாதங்களை அடுக்கி வைத்து சொல்கிறார். அல்லது வணக்கம். எங்கும் நீக்கமன நிறைந்திருக்கும் இறையானது நம்முடைய இன்றைய நிகழ்ச்சி எல்லோருக்கும் இனியாக முடியும்படியும் மட்டுமின்றி நம்முடைய நண்பர்கள் சில நோய்வாய்ப்பட்டு இருப்பதற்கு அவர்களுக்கு அனுகூலமான விதத்தில் அவர்கள் விரைவில் குணமடையும்படியும் தன்னுடைய ஆழ்ந்த அருளை செய்யும் என்று நம்புகிறோம்.